स्वानुभूति உலகெலாம் தேடி வந்தே அருள் இறையே ஞான ரமணனே ஜோதி குன்றே ஜோதியே வடிவாய் நின்ற சோணமாசைலம் தன்னில் வேதிய உருவிரோடு விருபாக்ஷ குகையின் ஆதியே அநாதி வைப்பே அமரனே ரமணாயன்னை சோதியாதாண்டு கொள்வாய் சிற்பரஸ்வரூபனியே சிற்பரானந்த வாழ்வே சிவத்தொடும் கலந்த தேனே அற்புதானந்த பாகே அமல நேரமணாயன்னை உன்தருவாய் ராணி கடிதெழுந்தோழி வந்தே விற்பன குருவே காவாய் விமலனே அருள் கண் தந்தே. ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. இப்போ நீங்கள் கேட்டீங்கள அது தாலாட்டு பாட்டு, பகவான் விருபாக்ஷ குகையில் இருக்கிற போது பழைய பக்தர்கள்லாம் சொல்லுவா, ஓம் சா இது விஸ்வநாத சுவாமி குஞ்சு சுவாமி முருகனார் எல்லாரும் சொல்லுவா, அருணாச்சலேஸ்வரரே வந்து வெங்கடரமண ஐயர்ன்ற ஒருத்தர் வந்து பாடுறார். அதை பகவான் சொல்லியிருக்கு. அவர் உள்ளுக்குள்ள விருபாக்ஷ குகையில் வந்து அவரோட பையை வைக்கிற போது இவர் ரொம்ப தெரிஞ்சவர் மாதிரி இருக்கார், ஆனால் இதான் முதல் தர வர மாதிரி இருக்குது. அவர் பாடின ரமணஸ்துதி பஞ்சகம் 5 பாட்டுகள் எழுதினார், 4 உடனே எழுதிட்டார். அப்புறம் ஊருக்கு போய் சத்தியமங்கலம்ன்ற ஊருக்கு போய் 5வது பாட்டு ரமண சத்குரு கடைசியில் இருக்கிறத அனுப்பிச்சார். அது முருகனார் கூட சொல்லுவார், பகவான் இதை அருணாச்சலேஸ்வரரே வந்து பிள்ளையை பற்றி எழுதின பாடல்கள் அது. ஏன்னா பிள்ளைக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுத்தாராம், நீ என்னை பற்றி இதே மாதிரி 5 பாட்டு எழுதணும். அது முருகனாருடைய ஹாஸ்யம். அது உண்மையாக என்னன்னு தெரியாது, ஆனால் ரொம்ப அற்புதமான ஹாஸ்யம். ஏன்னா அதுக்கப்புறம்தான் பகவான் அருணாச்சல ஸ்துதி பஞ்சகம்னு 5 பாட்டுகள் எழுதுகிறார். அருணா அப்பா வந்து பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து இந்த மாதிரி பாடணும்னு சொல்லி பிள்ளை அப்பா மேலே பாடுற பாடுகள். அதனால் இது ரெண்டு இவர் என்ஆர் கிருஷ்ணமூர்த்தியர்னு இருக்குவர். பகவானை கேட்டபோது எனக்கு பாராயணத்துக்கு பகவான் ஏதாவது கொடுக்கணுன்றபோது, ஏன் அருணாச்சல ஸ்துதி பஞ்சகம் இருக்குது, ரமண ஸ்துதி பஞ்சகம் இருக்குதுன்னு சொல்லி ஆயுசு பூரா கோடிக்கணக்கான நேரம் ரிப்பீட் பண்ணியிருக்கார். அவர் ப்ரொஃபஸர், ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர். கர்த்தாலேருந்து டைம் கிடைக்கிற போதெல்லாம் இது மாற்றி 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 இதை பாடிகிட்டே இருப்பாராம். அவர் ஆசிரமத்துக்குள்ளே வந்த அப்புறம்தான் பாடுறதுன்னு இல்லை, ஒரு பர்டிகுலர் டயத்தில் தான் பாடுறதுன்னு இல்லை. எங்கள் அம்மா நாங்கள்லாம் சின்ன குழந்தையாக இருக்கிற போது அப்போல்லாம் தொட்டிலெலாம் கிடையாது, தூளி தான் தன்னோட புடவையை எடுத்து கட்டி நாங்கள்லாம் குழந்தையாக இருக்கிற போது அதில் போட்டு இந்த பொன்னுளிர் வடிவை நானே சொல்லியே தான்
தன்னுடைய ஏழு குழந்தைகளையும் வளர்த்தா. ரமணா அடிக்கடி அந்த கதை சொல்வார், மடாலாசா கதை. அது மாதிரி ஒரு ராணி என்னமோ குழந்தைகள்லாம் வாழ்த்து படி பாடி ஞானியாக பண்ணினான்னு சொல்லுவா. என்னுடைய தாயார், என்னுடைய குரு சின்ன வயசுலேயே அந்த அதாவது தொட்டியில் இருக்கிற போது என்ன தெரியும், இது தூளியில் இருக்கிற போது என்ன தெரியும், அதை ஹிருதயத்துக்குள்ளே இப்போவும் எனக்கு கண்ணை மூடின்றேன்னா எங்கள் அம்மா தூளியில் பாடுற அதே குரல் என்னால் கேட்க முடியும். அவ்வளோ உள்ளுக்குள்ளே தள்ளியிருக்கா, அதை ஹிருதயத்துக்குள்ளே போயிட்டா புத்தியில் இருந்தால் தான் மறந்து போயிடும். ஹிருதயத்தில் இருந்தால் அதுக்கு ஞாபகம் ஞாபகப்படுத்திக்கணும்னு அவசியம் இல்லை, மறந்து போச்சுன்னு சொல்ல கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. அதனால தான் பகவானுடைய உபதேசமே ஹிருதய வித்யா. என்ன கேள்வி கேட்டாலும் சரி, கேள்வி கேட்குறவன் யார் அப்படின்னா பகவானுக்கு பதில் சொல்ல தெரியாமல் இல்லை, பதிலும் வரும். ஆனால் முடிச்சுக்கோ, இதை புத்திபூர்வமாக ஒரு கேள்வி கேட்டுட்டே நான் புத்திபூர்வமாக பதில் சொல்கிறேன்னு எடுத்துக்காதே, மறந்து போயிடும். குஞ்சு சுவாமிகள் சொல்வர், பகவானோட பாடல்களெல்லாம் மனப்பாடம் பண்ணிடுங்கோ, அது வெறும் படிச்சுட்டு வெறும் புத்தியில் வந்து ஹிருதயத்திலேயே இருக்கணும் அது. ஏன்னா ஒரு டயத்தில் கண்ணு தெரியாமல் போயிடலாம், நடக்க முடியாமல் போயிடலாம், புஸ்தகத்தை திறக்க முடியாமல் போயிடலாம், அப்போல்லாம் ஹிருதயத்திலேருந்து வந்துட்டே இருக்கும். பகவானுடைய பக்தர்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து என் தாயார் முதற்கொண்டு மனப்பாடம்னா ரிமெம்பர் பண்ணிக்கிறது இல்லை, அது கொப்பளிக்கணும் உள்ளேருந்து, உள்ளுக்குள்ளேருந்து வந்துட்டே இருக்கணும். இப்போ வேதங்கள்லாம் மனப்பாடன்றது மனப்பா புத்தினால மனப்பாடம் இல்லை, இது மறந்து போயிடும். அப்படி இருந்தாக்க உங்களுக்கு நேரம் மறக்கிறது இல்லையே, ஏதோ அவர் ஞாபகம் வச்சுன்னு சொல்கிறாரு. பகவான் வந்து அப்படி உள்ளுக்குள்ளே போனது, பாப்பாவாக இருக்கிற போதே ஹிருதயத்துக்குள்ளே போயாச்சு. பகவான்னா யாரும் தெரியாது, ஞானம்னா என்ன பக்தி என்ன ஒன்றும் தெரியாது, ஆனால் விஷயம் உள்ளே போயாச்சு. அதுதான் பகவானுடைய கிரேட்னஸ், அதுதான் நம்ம ரிஷி மார்க்கம். ரிஷிகளெல்லாம் அதை தான் பண்ணான், கிளாஸ் நடத்தலை, ஒரு மாதம் கோர்ஸ் ரெண்டு மாதம் கோர்ஸ் இல்லை, குரு குல வாசம் பண்ணணும். கிருஷ்ணர் கூட போய் சாந்தி பாணியில் போய் குருவோடு இருக்கிறது. புத்தினாக இந்த இப்போ இன்டர்நெட்டில் எல்லாம் கிளாஸ் நடத்திடலாமே, அது பிரயோஜனமே இல்லை, அதில் எதிர்ப்பு சக்தியும் கூடவே வரும். இதெல்லாம் ஏதோ என்ன படிக்க சொன்னால் படித்தேன், பட் ஹிருதயத்துக்குள்ளே போயிடணும். அது மகான்களோட இருந்தால் தான் அவ சொல்கிறத. அதே மாதிரி என் தாயார் தூளிலேயே எனக்கு ரமண பக்தியை கொடுத்துட்டார். ரமணர்னால் யாருன்னு தெரியாது, பக்தின்னா என்னன்னு தெரியாது, ஆனால் ஹிருதயத்துக்குள்ளே போயிடுத்து. இன்றைக்கும் அந்த பொன்னுளிர் வடிவினானே பாடாமல் இருக்கிறது இல்லை, அது ஒரு கம்பல்ஷன் கூட இல்லை, அதில் ஒரு ஆனந்தம். பகவான் வந்து எப்போதும் அடிக்கடி சொல்கிறது, வந்த வேலையை பார். எல்லாரையும் நான் ஆசிரமத்தில் இருக்கிற போது எல்லாரையும் கேட்டிருக்கேன், முருகனார் எல்லாரையும், வந்த வேலை என்ன என்ன, எதுக்கு பகவான் வந்து வந்த வேலையை பார் வந்த வேலையை பாருங்கிறாரு, வரவே இல்லை, அப்புறம் வந்த வேலை என்ன இருக்கு. அதனால் பகவானுடைய உபதேசமே ஞான அங்கி உருவாய் செய்து உன் பதத்தில் ஐக்கியம் ஆக்கிக்கொள். உனக்கு ஞானத்தை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து, அது ஞானம் எதுக்காக கொடுக்கறது, இப்போ நான் எம்ஏ பட்டம் வாங்கியிருக்கிற மாதிரி, டாக்டரேட் பட்டம் வாங்குற மாதிரி, பத்மபூஷன் பட்டம் வாங்குற மாதிரி அதுக்காக இல்லை. அந்த ஞானத்தை கொடுக்குறது முன் பதத்தில் இருத்தி குருவோடைய பாதத்தில் அடங்கணும். அப்போது
பாதம்ன்றது குருவோடையே ஐக்கியம் ஆகிடணும். ஹூல் எல்லாம் அந்த டீச்சிங் பகவானுடைய உபதேசம் பூராவுமே யார் வந்தாலும் எந்த வயசுலேருந்து வந்தாலும் எந்த மதம் எந்த ஜாத்தியிலேருந்து வந்தாலும் அவங்கள தன்னை போலவே பண்ணி தன் போல் அச்சலமாய் செய்து ஞானியாய் பண்ணி தான் எப்படி தன்னுடைய குரு அருணாச்சலத்தில் ஐக்கியம் சரணடைஞ்சு ஐக்கியமானவரோ அதே மாதிரி தான் இந்த ஓல்டு டிவோட்டி பழைய பக்தர்களோடு நான் தங்கினது எங்கள் அம்மா சொல்வா கடைசி நேரத்தில் கூட இருக்கணும். ஞானிகள் சரீரத்தை விடுறபோது வரக்கூடிய தெளிவு தனி, அதாவது ஐக்கியம் ஆக்கிக்கொள் பகவானோட வார்த்தை. அருணாச்சலத்தோடு தன்னை ஐக்கியம் தன்னுடைய தாயாரே ஐக்கியம் ஆக்கிக்கொள்னு முதல்ல பாட்டு. அப்புறம் நான் பார்த்தா அதாவது 75 ஓல்டு போட்டிஸையும் பகவான் சொல்கிறபடியே பகவானுடைய சரணத்தில் ஐக்கியம் ஆக்கின்றார். அதனால் பகவான்கிட்ட வருதே இந்த கட்டோபனிஷத்து சொல்கிற மாதிரி ஆத்மா ஆத்மாவை சூஸ் பண்ணுறது செலக்ட் பண்ணுறது நம்ம எல்லாரையும் அதுதான் பண்ணியிருக்கு. அதை மறந்துட்டு நம்ம எதுலேயோ புத்தியை விட்டுடுறோம். அதனால் எங்கள் அம்மா வந்து தூளியில் இருக்கிற போதே எனக்கு வந்து அதை புத்தியே ஒர்க் பண்ணாத போது ஹிருதயத்துக்குள்ளே தள்ளிட்டார். அது எதுக்காகனாக்க ஞான அங்கி அங்கின்னா நம்ம நெருப்பு ஞான நெருப்பாக பண்ணி நான் பகவானுடைய வார்த்தைகள் வெளி விஷயங்களை விட்டு மனம் தன் ஒளி உரு உள்ளுக்குள்ளே இருக்கிறது ஆத்மா வந்துக்கு ஆத்மாவுக்கு உரு உண்டு. அதுக்கு ஒரு சப்தமும் உண்டு, நான் 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 சப்தம். அதுக்கு ஒளி வந்து வெளிச்சம்னா இந்த லைட் மாதிரி இல்லை பிரகாஷம். அதை ஞான அங்கி அப்படிங்கிறார். ஞானத்துக்கு ஞானம் கிடைச்ச உடனே அந்த அக்னி தெரியும். அது தெரிஞ்ச உடனே என்ன பண்ணணும்னா குருவை சரணம் அடையணும். குரு எதுக்கு சரணம் அடைகிறதுனா அவரோட ஒன்று ஏக்கமே ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அது குருவோட பிரகாசம்தான். அந்த பிரகாசத்தில் ஐக்கியம் பண்ணிக்குவோம். அதனால் பகவானுடைய பக்தர்கள் எல்லாருடைய சமாதியிலையும் அப்சார்ப்ட் இன் அருணாச்சலான்ற வார்த்தை பகவான் கொடுத்தது அண்ணாமலையுடன் ஐக்கியமாக்கி கொண்டது. என்னுடைய வாழ்க்கையை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அது என்னோட வாழ்க்கையே இல்லை, ஈஸ்வர அனுகிரகம்னா எப்படி நடக்கும், ஒரு அசாதாரண ஒன்றுமே தெரியாத ஒரு குழந்தைய எடுத்து தனக்குள்ளேயே எப்படி ஐக்கியமாக்கி கொண்டார் அப்படின்றத எனக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு பகிர்ந்துக்கணும்னு ரொம்ப ஆசை. இது என்னை பற்றி சொல்கிறது இல்லை, குருவுடைய கருணை. குருவுடைய கருணை எவ்வளோ பெருசுனாக்க வர வர வரவாளுடைய தகுதியை பார்க்குறதையா பார்க்காம இருக்கிறவா தான் குரு. குவாலிஃபிகேஷன் ஒன்று எதிர்பார்க்கக்கூடாது. பாருங்க, நான் பிறந்தது ஆஸ்பத்திரியில் செட்டிநாடுன்ற ஊரில். எங்கள் அப்பாவுக்கு வேலை அங்கே தான், குடும்பம் எங்கள் குடும்பம் இருந்திருக்கு முதல்ல. ஆனால் எங்கள் அம்மா வந்து குழந்தை இருக்கிற போது அது பக்கத்தில் செட்டிநாடுக்கு பக்கத்தில் கானாடு காத்தான்னு ஒரு சின்ன கிராமம், அதில் தான் இந்த அண்ணாமலை செட்டியார் பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி அந்த ஹாஸ்பிட்டலில் தான் நான் பிறந்தேன். கானாடு காத்தான்னாக்கா சுடுகாடு காத்தவன். யார் சுடுகாடு காத்தவன்? அருணாச்சலம் தான், அண்ணாமலை தான். நான் இப்போ குழந்தை பிறந்த உடனே எப்படி நடக்கிறது பாருங்க. அதுக்காக குரு செலக்ட் பண்ணி பக்கமும் ஆக்கி தனக்குள் ஐக்கியம் பண்ணிக்கிறார். இதுதான் நம்ம ரிஷி மார்க்கம்.
பிறந்து ரெண்டு ரெண்டாவது நாளோ மூணாவது நாளோ சாஸ்திரி மாமா வந்து பார்க்க வர்றார். அந்த ஒரு பழைய பக்தருடைய ஒரு அனுகிரகமும் எனக்கு கிடைச்சிது. அது ஒரு தொடர்ச்சியாக சொல்லியா. அப்போது இங்கே திருவண்ணாமலைக்கு எங்கள் குடும்பம் வந்தபோது 1938 வந்தது. ஆசிரமமே பார்த்து ஒரு வீடு டவுனில் ஏற்பாடு பண்ணி அந்த வீடு இருந்த தெரு ஆவாரங்காட்டு தெரு. ஆவாரங்காடுனாக்க சுடுகாடு. அங்கே தான் வளர்ந்தேன். ஸ்கூலில் படிக்கிறது அதெல்லாம் அங்கே தான் வளர்ந்தேன். அப்புறம் இப்போ என்னை கொண்டே போட்டு வச்சிருக்கிற இடம் யமலிங்கத்துக்கு பக்கத்தில். இதை வந்து வெறும் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டுக்காக இதை தொடராக சொல்கிறோன்னே, இது யாரோ பிளான் பண்ணிலாம் பண்ணலேன்னு நினச்சிப்போம். குருவுடைய அனுகிரகம் எப்படின்னா, பிறந்ததுலேருந்து இந்த பொன்னுளிர் வடிவ நானே கேட்க வச்சு, பிறக்கிறதே காணாடு காத்தான் மறந்துடக்கூடாது, வந்த வேலையே பார், வந்த வேலை நமக்கு உயிர் கொடுத்தது ஈஸ்வரன் தான். வயிறும் இந்த சரீரத்தை கொடுத்துருக்கார் எல்லாருக்கும். பகவான் கேட்குறது, இது ஒன்று நீயாக நீ கிரியேட் நீ ஏற்படுத்தின்றியா? இது யார் யார் நம்ம சரீரம் யார் ஏற்படுத்தினது? ஈஸ்வரனோடது, உன்னோட ப்ராப்பர்ட்டி. அதனால் பகவான் வந்து சரீரத்தை வாட்டுறது, அதை பட்டினி போடுறது, இதெல்லாம் ஒத்துக்கவே இல்லை. அது உன்னோடது இல்லை. இன்னொருத்தர் வந்து ஒரு 1,00,000 ரூபா உங்கள்கிட்ட கொடுத்து பத்திரமாக வச்சுக்கோ, நான் காசிக்கு போயிட்டு வந்து வாங்கிக்கிறேன் உங்கள்கிட்டலாம், நீங்கள் எவ்வளோ நம்பிக்கையா? 1 ரூபாவை கூட நீங்கள் அலட்சியமாக வச்சுருப்பேன். ஐயோ, அவர் போயிட்டு வந்து கேட்டார்னா என்ன பண்ணுறது? அது திருப்பி கொடுக்கணும். அதே மாதிரி இந்த உடம்பு, அது முருகனார் எனக்கு கொடுத்த உதாரணம், இது விளக்கம். பகவான் சொன்னது இது வந்து நீ உன்னோடது, அது ஈஸ்வரனோடது இந்த சரீரம் அப்படின்னு சொன்னதுக்கு விளக்கம் முருகனார் கொடுத்தது. அது மாதிரி எவ்வளோ பத்திரமாக பார்த்துப்பேன். அதனால தான் பகவான் சொன்னார், இது ஈஸ்வரன் கொடுத்த உடம்பு, வந்த வேலையை பார்க்கணுன்னா என்னென்னா அதை பத்திரமாக திருப்பி அவர்கிட்ட கொடுத்து விடணும் சரீரத்தை. அதாவது ஈஸ்வரன் உன்னை வந்து பிறக்க வச்சு ஞானத்தை கொடுத்து தன் பதத்திலேயே வச்சுண்டு தன்னோட ஐக்கியம் பண்ணிக்க போகிறார். இந்த பாடியையும் மனசையும் சுத்தமாக வச்சுக்கோ, உன்னோடது இல்லை, அது அவனோடது. அவ்வளவு ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் உடம்பையும் மனசையும், வெளியில் விடக்கூடாது. அது எதுக்காக நான் கானாடு காத்தானில் பிறந்தேன், இந்த ஆவாரங்காட்டு தெருலாம் சொல்கிறேன்னாக்கா, இங்கிலீஷில் ஒரு ப்ராவர்பு உண்டு, கம்மிங் இவெண்ட்ஸ் காஸ்ட் தேர் ஷேடோ பிஃபோர் அப்படின்னு இருக்குது. என்ன நடக்க போகிறதோ அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் சூச்சிக்கையெல்லாம் இருக்கும் அப்படின்னு. அதனால் பிறந்ததே காணாடு காத்தான் சுடுகாடு, வளர்ந்தது சுடுகாடு, இப்போ இருக்கிறது சுடுகாடு, பத்திரமாக சரீரத்தை கொண்டே சேர்க்கணும். இதுதான் என்னுடைய சரித்திரம். அருணாச்சலேஸ்வரர் ரமணரும் பகவானும் ஒன்று தான். அருணாச்சலேஸ்வரர் மனித உருவம் எடுத்துன்னு வந்தது ரமண பகவான், எல்லா பக்தர்களும் சொல்லியிருக்கா. அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி தான் இந்த பொன்னுளிர் வடிவான பாடுறபோது அருணாச்சலேஸ்வரே வந்து பிள்ளைய பிள்ளை ரூபத்தில் வந்திருக்கிறதுக்கு பாடினார், பிள்ளை அப்பா மேலே பாடினார் சொன்னது. அந்த பிள்ளை அந்த அருள், அதுதான் அந்த கட்டோபரிஷத்தை சொல்கிற ஆத்மா சூசஸ் ஆத்மா. பகவானே அருணாச்சலேஸ்வரி தான் பகவான் ரூபத்தில் உங்களையும் என்னையும் செலக்ட் பண்ணியிருக்கார். இதை நம்ம ஞாபகம் வச்சுட்டு இருந்தாக்க நமக்கு நாமே ரொம்ப உண்மையாக இருப்போம். வெளி விஷயங்களை விட்டு, பகவானுடைய வார்த்தை, தானாக விட்டு போகும். மனம் தன் ஒளி உரு ஓறுதல், அதுதான் பகவானோட பார்த்து. வெளி விஷயங்கள் வெளியில் இருந்து தான் ஆகணும், வேலைகள்லாம் செஞ்சு தான் ஆகணும். ஆனால் அதில் பற்றுன்றதை விட்டு நடக்கிறது நடந்துகிட்டே இருக்கட்டும்,
உள்ளுக்குள்ளே திரும்பி அந்த ஜோதியோட கலக்கிறது தான் வந்த வேலையை பார்க்கறது. அதனால் நான் சின்ன வயசில் நடந்தது சில இதெல்லாம் இதோட பகிர்ந்துக்கணும்னு ரொம்ப ஆசை. எப்படி ஒரு குரு கடவுள் செலக்ட் பண்ணுறார், உங்களை என்னெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கார், எப்படி வாழ்ந்தாக்க அவருடன் ஐக்கியமாகலான்றதுக்கு அவரே சொல்லி கொடுக்கறத நம்ம ஃபாலோ பண்ணணும், அவ்வளோதான். நமக்குன்னு ஒரு தனிப்பட்ட வழியில் எந்த விதமான புத்தி சாதுரியமும் வேண்டாம். சரண்டர், சரண்டர், சரணாகதி, சரணாகதி, சரணாகதி. எங்கள் அப்பா பகவானோட தம்பி பிள்ளை, பகவானுக்கு நெருங்கினர், ஒரே பிள்ளை. பகவான் வந்து கந்தாசிரமத்தில் இருக்கிற போது எங்கள் அப்பாவுக்கு சின்ன குழந்தை பக்கத்தில் படுக்க வச்சுட்டு கார்த்தால் எழுந்து பல்லு தேய்ச்சி விட்டு குளிப்பாட்டி விட்டு எல்லாம் பண்ணியிருக்கு எங்கள் அப்பாவுக்கு. அதே மாதிரி எங்கள் அம்மாவும் சின்ன வயசில் பகவானுக்கு ரொம்ப நெருங்கிறார். எங்கள் அம்மாவோட அப்பா ராமச்சந்திர ஐயர்னு பசலைன்ற கிராமத்தில் இருந்தார். ராமச்சந்திரனியோட தங்கை தான் அழகம்மா, சுந்தரமேருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தது. அப்போ சின்ன வயசில் ஆசிரமம் வந்தபோது இந்த கொஞ்சம் வயசான பொம்னாட்டிகள்லாம் எங்கள் அம்மாவை கேலி பண்ணுவாளாம், நீ முறை பொண்ணுடி, பகவானுக்கே நீ முறை பொண்ணு அப்படின்னு. ஏன்னா மாமா பகவானுக்கு மாமா ராமச்சந்திரையர், ராமச்சந்திரையரோட பொண்ணு எங்கள் அம்மா, அதனால் மாமா பொண்ணுக்கு கல்யாணம் சொல்லு. அது எங்கள் அப்பா வந்து பகவானோட தம்பி பிள்ளம், தம்பி பிள்ளையாக இருக்கவே அவருக்கு கல்யாணம் பண்ணினா அம்மாவுக்கு 13 வயசு தான். அப்போ கிராமத்து பொண்ணும் ரொம்ப தைரியம் ஜாஸ்தி, 3 கிளாஸு ஒன்பதான் படிச்சிருக்காங்க அம்மா, ஆனால் ரொம்ப தைரியமாக எல்லாம் பண்ணுவோம். நியாய புத்தி இருந்தால் தான் தைரியம் நிலைக்கும், எல்லாடா வெறும் புஸ்வான மாதிரி போய் தைரியம் போயிடும். ரொம்ப நியாய புத்தி உள்ளவா அம்மா. கல்யாணம் பண்ணுறது பகவானுடைய தங்கை அலமேலுன்னு இருந்தால், ஒரே தங்கை பகவானுக்கு, அவங்க தான் எங்கள் அப்பாவை எடுத்து வளர்க்கறது, வளர்த்தது பூராவும். கல்யாணமும் எங்கள் அத்தைன்னு நாங்கள்லாம் சொல்லுவோம். எல்லாருக்குமே பகவானுடைய டிவோட்டிஸ் எல்லாருக்குமே அலமேலு வந்து அத்தை தான். அத்தை அத்தை கூப்பிட்றா, அத்தை வரா, அத்தா வரான்னு. அந்த அத்தை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறா. அப்போது எங்கள் அம்மா தைரியமாக 13 வயசு தான், நீங்கள் பகவான் பகவான் சொல்கிறீங்க ஒன்றும் தெரியாது, நான் பகவானை பார்க்கணும், கல்யாணம் மேடையிலேயே அத்தையை கூப்பிட்டு வாங்க, நீங்கள் பகவான் பகவான் ரொம்ப பெருசுலாம் சொல்கிறீங்களே, நான் என் பகவானை பார்க்கணும், என்னை அழிச்சின்னு போகணும். அத்தையும் ரொம்ப நோபிள், ரொம்ப உயர்ந்த குணம் உள்ளவா, ஏ பேசாதிரி அப்படியெல்லாம் சொல்லலை. உடனே அப்போ நூல் திரட்டு பகவானுடைய கலெக்டட் ஒர்க்ஸ் வந்து சின்ன வருஷம்தான், இவ்வளோ பெருசு கிடையாது, அதை கொடுத்து இதில் நீ ஏதாவது சில பாடல்கள் மனப்பாடம் பண்ணினேன்னா என்கிட்ட ஒப்பிச்சேன்னா அப்போ நான் ஒன்று பகவான்கிட்ட அழைச்சிட்டு போயிருந்தேன். ஏன்னா ராமநாதபுரம் எங்கேயோ இருக்குது, திருவண்ணாமலை எங்கேயோ இருக்கோ, அந்த காலத்தில் ட்ராவல் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எங்கள் அம்மா 2-3 வாரத்துக்குள்ளேயே பூரா நூல் திரட்டி மனப்பாடம் பண்ணிட்டேன். அது ஏன் சொல்கிறேன்னா, அம்மா அடிக்கடி சொல்வாள், பகவானுடைய உருவ தரிசனம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி உபதேச தரிசனம் எனக்கு கிடைச்சிடுது, கம்ப்ளீட்டாக எல்லா ஒர்க்கும் அத்துப்படி, ஆனால் அர்த்தம் புரியாது ஒன்றும் இல்லை, பட் அது அதுதான் இந்த மார்க்கம், புத்தி மார்க்கம் கிடையாது, பகவானுடைய ஹிருதய வித்யா, ஹிருதய மார்க்கம். அது பாருங்க, அந்த அத்தை வந்து எங்கள் அம்மாவுக்கு நீ இதை மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தேவையில், இதை படித்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லலை. அந்த மனப்பாடம்ன்றது ரொம்ப முக்கியம், ஹிருதயத்திலிருந்து அது எப்போ வேணாலும் வந்துட்டே இருக்கும். ஸோ எங்கள் அம்மாவுக்கு 1930 கல்யாணம் ஆகி அப்பா அம்மா வீட்டு பசலையிலே இருக்காங்க. அத்தை வந்து அவளுடைய 14 வயசில் எங்கள் அப்பாவையும் எங்கள் அம்மாவையும் அழிச்சுட்டு ரமணாசிரமத்துக்கு வரா.
உள்ளுக்குள்ளே நுழைஞ்ச உடனே நான் நமஸ்காரம் பண்ணுறேன். ரொம்ப வெகுளி எங்கள் அம்மா, அதாவது வெகுளின்னா எப்படி சொல்கிறது, இன்னசென்ட், ஒரு கிளவர்னஸ், இதை பார்க்குறது அதை பார்க்குறது எங்கேயும் தோப்பச்சு எதுமோ வச்சுன்றக்கால அதெல்லாம் இருக்காது. உடனே பகவானை பார்த்த உடனே பகவான் எங்கள் அம்மாவை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சுதான், எங்கிட்ட வர்றதுக்கு உனக்கு இவ்வளோ நாள் ஆச்சா, இது எனக்கு தெரிஞ்சு பழைய பக்தர்களில் 5-6 பேருக்கு தான் அந்த சிரிப்பு சிரிச்சிருக்கு பகவான், சில வெள்ளக்காரிகளுக்கு கூட, எங்கிட்ட வர்றதுக்கு உனக்கு இவ்வளோ நாள் ஆச்சா, இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த 5-6 பேரோட கதையும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். போய் பகவான் போய் இழுத்துட்டு வர்றார். சுந்தரம்மாள் மெட்ராஸில் இருந்த சென்னையில் இருந்தவளை போய் எழுப்பி தொட்டு எழுப்பி என் கூட வா அப்படின்னு அழைச்சிட்டு போய் பஸ்ஸில் ஏற்றி விட்டு, அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அப்போது அப்படியே வீட்டை விட்டுட்டு வந்து பகவான் ஹாலில் வந்து நுழைஞ்ச உடனே பகவான் அவளை பார்த்து ரொம்ப ரெக்கக்னைஸ்டாக ஒரு சிரிப்பு சிரிக்கும். அதை அவளை எப்படி இன்டர்பிரேட் பண்ணுவான்னு, எங்கிட்ட வரத்துக்கு உனக்கு இவ்வளோ நாள் ஆச்சா அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு. அப்படி தான் எங்கள் அம்மா வந்து பகவான்கிட்ட வந்தால் முதல்லே உபதேசம் வந்துட்டதுனால பகவானோட அந்த பார்வை வேலை செய்ய ஆரம்பிச்சு கொடுத்து, எங்கள் அம்மாவை நான் ஞானின்னு தான் சொல்லுவேன், என் கூடவே பழகிற ஒரு பாக்கியம், பகவான்கிட்ட எனக்கு பக்தி உண்டாக்கினது அந்த பொன்னுளேர் வடிவை நானே பாடினதுனால மாத்திரம் இல்லை, 1934 அங்கே கர்நாடகாத்தாலில் எங்கள் அண்ணா சுந்தரம் பிறந்தான். பிறந்த உடனே சாஷில் மாமாவெல்லாம் வந்து அங்கேருந்து கர்நாடகாத்தாலேருந்து பகவான்கிட்ட கொண்டு வந்து குழந்தைய கொடுத்து பேர் வைக்கணும் அப்படின்னு. எங்கள் குடும்பத்தில் பகவான் சொல்கிறது, எங்கள் குடும்பத்தில் பேர் வந்து முதல் குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தாக்க சுந்தரம்னு தான் பேர் வைக்கணும், அப்படி தான் வழக்கம். எங்கள் தாத்தா, பெரிய தாத்தா, குழு தாத்தா, அவளுக்கெல்லாம் முதல் குழந்தைக்கு பேர் சுந்தரம். அதனால் இந்த குழந்தைய எனக்கு ஒன்றும் சிரமம் கொடுக்கல, அவன் சுந்தரம்ன்ற பேரோடையே தான் பிறந்திருக்கான்னு. அப்புறம் 1936 நான் கர்நாடகாத்தாலில் பிறந்தேன். என்ன தூக்கிண்டு சாஷு மாமா செல்லம் ஐயர்லாம் இருந்தாள், அவள் எல்லோரும் நாகசுந்தரம் ஐயர், இவெல்லாம் மாமா முறை, அவள்லாம் எல்லாம் எடுத்துட்டு, அப்போது எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, அத்தை எல்லாம் பகவான்கிட்ட வந்து ரொம்ப, ஏன்னா அந்த குழந்தைக்கு பகவானே பேர் வைக்கலையே, அது சுந்தரம்னாக்க எங்கள் குடும்ப பேர் அப்படின்னு சொல்லிட்டார், பகவான் இதுக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு ரொம்ப அழுத்தமாக சொல்கிறா, பகவான் இதுக்கு பேர் வைக்கணும். இவனும் எனக்கு சிரமம் வைக்கலை, இவன் கணேசன்னா இவன், ஏன்னா பிள்ளையார் சேர்த்தன்னைக்கு நான் பிறந்திருக்கேன், இவனை எனக்கு சிரமமே கொடுக்கல, இவன் பிள்ளையார் சதுர்த்தியன்னைக்கு பிறந்தவன், அதனால். ஆனால் பகவான் வந்து ஏதோ கணபதி விநாயகரை என்னதையாக வச்சுருக்கலாமே இல்லையா, அது இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக கணேசன் அப்படின்னு பகவானே கூப்பிட்றது. அதே மாதிரி தான் நாங்கள் 7 குழந்தைகளுக்கும் பகவான் பேர் வச்சதே ரொம்ப அற்புதமாக இருக்கும். சுந்தரமாச்சு, கணேசனாச்சு, அடுத்தது ஒரு குழந்தை பிறந்தது ஆம்பளை குழந்தை, அதை எடுத்துகிட்டு வந்த உடனே அதே மாதிரி இவனே எனக்கு சிரமம் வைக்கல, கணேசனோட தம்பி சுப்பிரமணியன், அதாவது என் தம்பி பேர் மணி சுப்பிரமணியன். அதுக்கப்புறம் 4 பெண் குழந்தைகள் பிறந்தது. அந்த பெண் குழந்தை அது சுப்பிரமணிக்கு அப்படித்தான் பிறந்த பெண் குழந்தையும் இங்கே திருவண்ணாமலையே பிறந்தது. இங்கே வந்துவிட்டோம் 1938 நான் 36 பிறந்தேன். அம்மாவுக்கு 1930 கல்யாணம், 38 ஆசிரமத்துலேருந்து நீங்கள் இங்கே வந்து தங்குங்க குடும்பத்தை இங்கே மேனேஜ்மெண்ட்டுக்கு உத்தாசியாக இருக்கும், அவன் ஏதோ ஒரு பேங்கில் வேலை செஞ்சுட்டுருக்கான், இங்கே வந்துட்டு இருக்கட்டும். அப்போது அதுக்கப்புறம் பிறந்ததெல்லாம் திருவண்ணாமலை தான் பிறந்தது. என்னோடய தங்கை, முதல் தங்கை பிறந்தபோது ஆசிரம டிவோட்டீஸ் எல்லாம் குமாரசுவாமி இந்த மாதிரி இருக்கவாள்லாம், எங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன பேர் வைக்க போகிறீர்கள் இந்த பெண் குழந்தைக்கு அப்படின்ட்டு பகவான்கிட்ட அந்த பெண் குழந்தைய எங்கள் அம்மாவை வச்சுன்னு போய் பகவான்கிட்டே சொல்கிறான், எங்கள் எல்லாருக்கும் தெரியுங்க இது இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்க போகிறேன்னு. பகவான் வந்து க்யூரியஸாக என்னன்னெலாம் கேட்காது,
இப்படி ஒரு பார்வை பார்த்தது. பார்த்த உடனே அவள்லாம் சொல்கிறா, உங்கள் அம்மா பேரை வைக்க போகிறாள், அழகம்மான்னு பேரை வைக்க போகிறாள் இல்லையா அப்படின்னு. இல்லை, நான் அழகம்மான்னு பேர் வைக்க போகிறது இல்லை, அவளுக்கு பேர் லக்ஷ்மி அப்படின்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக லக்ஷ்மி உனக்கு ஒன்றுக்கு தான் பகவானே பேர் வச்சுது. அப்போ பகவான் சொல்கிறது, பக்கத்தில் இருந்த முருகனாரா யாரோ கேட்குறான், அது என்ன பகவானே அப்படின்னு. இன்ட்ரெஸ்டிங்காக எங்கள் குடும்பம் அழிஞ்சு போயிடுற மாதிரி இருந்தது மூணு தலைமுறைக்கு முன்னாடியே. அப்போ லக்ஷ்மி பாட்டின்னு ஒருத்தி இருந்தா எங்கள் பரம்பரையில், அவளால் தான் இந்த குடும்பம் பிழைச்சிருக்கு. நான் அவள் பேரை தான், பாட்டி பேரை தான் வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு லக்ஷ்மின்னு பேர் வச்சு. இன்னைக்கு ஏழு பேரில் பகவானாக பேர் வச்சது லக்ஷ்மிக்கு தான், என்னோடய சிஸ்டர். அதுக்கடுத்து பொன் குழந்தை. அப்போது இங்கே எல்லாருமே சொல்லிட்டோம், பகவானே இதுக்கு நீங்கள் அழகம் வாழ் தான் பேர் வைக்கணும், அவள் பேரோட தான் வந்துருக்கு, சரி வச்சுங்க அப்படின்னு கொடுத்து. அது அதுக்கப்புறம் பிறந்தேன் மூணாவது குழந்தைக்கு. பெண் குழந்தையை கொண்டு பகவான்கிட்ட விட்ட உடனே பகவான் சொல்கிறது, அதே என் பாட்டி பேரை வச்சேன், அடுத்தது எங்கள் அம்மா பேரை வச்சுட்டேன், வெங்குட்டு வருத்தப்படுவானே, அவள் அம்மா பேர் வைக்க வேண்டாமா, எங்கள் அப்பாவோடைய அம்மா பேர் மங்களம், அதனால் அதுக்கு மங்களம்னு பேர் வச்சார். அதுக்கப்புறம் ஒரு பெண் குழந்தை, நாலாவது பெண் குழந்தை, அதை எடுத்துன்னு போன உடனே எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம், பகவான் பேர் வைக்க ஆரம்பிச்சு கொடுத்துன்னு சொல்லிவிட்டு பகவான் சொல்லிட்டு, என் பாட்டி பேரை வச்சுட்டேன், என் அம்மா பேரை வச்சுட்டேன், வெங்குட்டு பேரையும் வச்சுவிட்டேன், நாகு கவலைப்பட மாட்டாளோ, நாகுன்னா எங்கள் அம்மா நாகலட்சுமி, அவள் அம்மா பேர் வைக்கணும்னு, அவள் அம்மா பேர் தான் சரஸ்வதி அப்படின்னு. இது வந்து முருகனார், கே சுவாமிநாதன், ஆஸ்போர்ன் எல்லாருக்கும் பிடிச்சது. நாமகரணம்னு ஆர்டிகிளே எழுதியிருக்கேன், பப்ளிஷே பண்ணியிருக்கேன். அவள் ஏழு குழந்தைகளுக்கும் எப்படி பகவான், ஏழு குழந்தைகளுக்கும் எங்கள் அம்மா தூளியில் இதே பொன்னுளிர் வடிவினானே பாடி எல்லாமே, என்ன வாழ்க்கையில் எந்த விதமான டிஃபரன்ஸ் வாழ்க்கைலாம் இருந்தாலும் அந்த ரமண பக்தியை உள்ளுக்குள்ளே ஊட்டி விட்டுட்டார். என்னை பொறுத்து நான் இப்போ ஏழு பேரை பற்றியும் சொல்லிட்டேன், என்னை பற்றி சில விஷயங்கள் எல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும். நான் ஒரு வயசு இல்லை ஒன்றரை வயசு அந்த ஃபோட்டோ காமிக்கும், அது இப்படி இருக்கிற போது பகவானுக்கு இல்லை, அது எல்லாத்தையும் அவள்கிட்ட காமிக்கிறேன், நான் பார்த்துருக்கேன், எங்கேருந்து காமிச்சா தெரியாது. இதில் இது சின்ன குழந்தை, எங்கள் அம்மா மடியில் வச்சு பகவான்கிட்ட எடுத்துன்னு போய் மடியில் வச்சுருப்பா. இதுதான் குரு வந்து அனுகிரகம் பண்ணுறதுன்றது. அந்த மடியில் வச்சுருந்தா முள்ள எங்கிட்ட சொல்லுவாள், போ போய் பகவான்கிட்ட போ, பகவான் நமஸ்காரம் பண்ண. சின்ன குழந்தை அவ்வளோ புரிஞ்சுன்னு சொல்ல முடியாது, ஆனால் தவழ்ந்து நமஸ்காரம்னா அப்போ என்னன்னு தெரியாது. அதனால் போய் பகவானோட சோஃபாவை பிடிச்சிட்டு மேலே ஏற போவேன். அப்போ அங்கே இருந்த கிருஷ்ணசுவாமின்ற அட்டெண்டன்ட் வந்து எந்த யாரையுமே விட மாட்டான் பகவான்கிட்ட போகிறதுக்கு, ஸோ என்னை பிடிச்சி கொண்டு மறுபடியும் எங்கள் அம்மாட்ட போட்டுருக்கோம். இப்படி அடிக்கடி எப்போ நாங்கள் ஹாலில் போனாலும் நான் போய் பகவானோட சோஃபாவில் ஏறப்போவேன். அந்த வயசில் எல்லாம் கொழுக்கு முழுக்குன்னு இருப்பேன் நான், சக சிவையில் கொழுக்கு முழுக்குன்னு எல்லோரும் தூக்கி தூக்கி மடியில் வச்சுருவாளாம். அது பகவான்கிட்ட எடுத்துன்னு வந்து அம்மா அவன் மடியில் வச்சுட்டு சொல்லுவா, போடா பகவான்கிட்ட போடா அப்படின்னு. அம்மா தான் எனக்கு அதுதான் குரு, இப்போ குருன்னு சொல்லின்னு இருக்கேன். உடனே நான் தைரியமாக அந்த போனாக்க, அன்றைக்கி என்ன ஆச்சு, அந்த கிருஷ்ணசுவாமின்றவர் இல்லை, அதனால் முயற்சி பண்ணி ஏற ஆரம்பித்தபோது பகவான் இடது காலை நீட்டி கீழே விழுந்துடாமல் என்னை தூக்கி அந்த சோஃபா மேலே போட்டுண்டு இடது காலை வச்சு அணைச்சிண்டு மறுபடியும் கீழே விழுந்துடாமல் தன்னுடைய வலது காலை எடுத்து என் தலைமையில் தேய்ச்சது அப்படின்னு அம்மா சொல்லியிருக்கான். ரொம்ப அதிர்ஷ்டண்டா உனக்கு பகவான் வந்து. அப்போ பகவான் சொல்லித்தான்,
விடாமல் முயற்சி பண்ணிகிட்டே இருந்தான். இத்தனை நாளும் அவனுடைய முயற்சிகள்லாம் தடை இருந்துகிட்டே இருந்தது. இன்றைக்கி தடை இல்லை, அவனுடைய அபிலாஷு பூர்த்தி ஆகிடுத்து மேலே ஏறணுன்றது. அது பாருங்க, எல்லாமே பார்த்தேன்னா ஃபிசிக் சரீரம்னு பார்த்தா காலால் அணைச்சிடுது, தலையை தொட்டது அப்படிலாம் இருக்கும். ஆனால் அந்த ஞானத்தை உள்ளுக்குள்ளே போயிட்டே இருக்குது. அந்த தொட்டிலிருந்து தூளியிலிருந்து தவழ்ந்து போகிறது, பகவான் தலையில் காலை வச்சு தேய்க்கிறது, அப்புறம் ரொம்ப பெருசு பெரியவாளை வளர்ந்து அனுமாலாம் திருவண்ணாமலைக்கு வந்ததுக்கு அப்புறம் குஞ்சு சுவாமியோட நாங்கள்லாம் வாக்கிங் போவோம் காட்டுக்கு. அப்போ போகிற வழியில் அண்ணாமலை சுவாமியோட ஆசிரமம் இருக்கும். அண்ணாமலை சுவாமி எங்களை கூப்பிட்டு டீ எல்லாம் கொடுப்பார். நான் போனால் என்னை பிடிச்சி இழுத்து வச்சு தன்னோட தலையை என் தலையில் நான் நமஸ்காரம் பண்ணுவேன் சாஷ்டாங்கமாக. என்னை பிடிச்சி தூக்கி வச்சு தான் தலையை என் தலையில் வச்சு தேய் தேயின் தேய்ப்பார். அனுமா எப்போதும் வெளிப்படையாக பேசுகிறவங்க. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தலையை, நான் எப்போதும் தலையை வாரிக்கிறது ரொம்ப முக்கியம், ரொம்ப சிரத்தை காமிப்பேன், அதை கேள்வி பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஞான மார்க்கத்துக்கு வந்துட்டு தலை எப்படி இருந்தாருன, அதை போட்டு அதை ஒரு அப்படி பண்ணி இப்படி பண்ணி எல்லாம் பண்ணிட்டு வருவேன். இங்கே வந்தால் இவர் இப்படி தலையை அவரோட மொட்டை தலையை என் தலையில் தேய்ச்சி தலைமையிலாம் பூரா கலைச்சி விட்டுடுவார். அதை தர கையை வேற வச்சு 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 கண்ணில் ஒத்துப்போ என் தலையில் தேய்ச்சிட்டு தேய்ச்சிட்டு பண்ணிப்பார். அதனால் அனுமா வந்து அண்ணாமலை சுவாமிகிட்ட சண்டை போட்டார். அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாரின்னு வர்றார், ஒவ்வொரு தரம் வரபோதும் அவருடைய தலையில் வச்சு உங்கள் தலையை தேய்ச்சி கலைச்சி விடுறீங்களே அப்படின்னு. அப்போ அண்ணாமலை சுவாமி அப்படியே தொண்டையெல்லாம் அடைச்சிக்க சொல்கிறார், அம்மா கணேசனோட தலையில் நான் என் தலையை வச்சு தேய்க்கலம்மா, என் குருநாதருடைய பாதம் பட்ட இடம்மா அது, அதில் என் தலை படணும்மா, குருநாதரோட பாதத்தில் தலையை வைக்கிற மாதிரியே தான் நான் அந்த பாவத்தில் பண்ணுறேன்னு, கணேசனோட தலைமையிற கலைக்கணும்னு இல்லை. அப்படியே இந்த அருள் வருது பாருங்க. ஆத்மா சூசஸ், உங்களுக்கு ஒரு கிரெடிட்டும் வேணாம், எனக்கு ஒரு கிரெடிட்டும் கிடையாது, எனக்கு ஒரு தகுதியும் கிடையாது அப்படின்னு நான் ரொம்ப பவ்யமாக சொல்கிறேன்னு நினச்சிக்க. உண்மை நம்ம எல்லாருக்குமே அதே தான், யாருக்கும் ஒரு தகுதியும் கிடையாது. நம்மளால் எந்த வசிஷ்டர் மாதிரி ஒரு பாக்கியம் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி இருக்க முடியுமா, வியாசர் மாதிரி மகரிஷிகள் மாதிரிலாம் இருக்க முடியுமா? நம்மளை பிடிச்சி செலக்ட் பண்ணி தன் பக்கத்தில் கொண்டு வச்சுட்டு அருளை விடாமல் பாய்ச்சி அந்த ஒன்றரை வயசுலேயே பகவான் தன்னுடைய பாதத்தை என் தலையில் தேய்ச்சிது. அதோடய சிக்னிஃபிகன்ஸ் அப்புறம்தான், அதோடைய பெருமை என்னன்ற அப்புறம்தான் தெரிய போகிறது. ஆனால் அதை பண்ணி அதுக்கப்புறம் பகவான் என்னை பேரனாகவே தான் ட்ரீட் பண்ணிது. இங்கே வா அப்படியே நம்ம இப்போ கூப்பிட்டேன்னு வச்சுக்கோங்கயா, சதாசுகன் என்ன ஒரு உரிமை இருக்குது, நான் ஒரு தாத்தா அல்லது குட்டித்தங்காம் அப்படின்னா என்ன தாத்தா அப்படின்னு அவ்வளோ அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கே இல்லையா, அது ஒரு அன்புனால விரட்டணுன்றதுக்கு கூப்பிட்றது இல்லைங்கவா, இங்கோ சதாசுகன் இங்கோ அதை கொண்டே எங்கள் வை அப்படின்னா ஒரு உரிமை இருக்க. அதே மாதிரி தான் பகவான் எங்களெல்லாம் அப்படியே அந்த உரிமையோடு தான் ட்ரீட் பண்ணிது, தாத்தாவாக தான். அப்போது மத்தியானம் சாப்பிட்டுட்டு பகவான் நடக்கும், பகவானுடைய ஒரு நமக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுத்துருக்கார், என்ன சாப்பிட்டாலும் கொஞ்சம் தூரம் நடக்கணும்னு. காத்தால டிஃபன் சாப்பிட்டுட்டு பகவான் மலைக்கு போயிடும், மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அந்த பலாக்குத்துன்னு பக்கத்தில் ஏறக்குறைய ஒரு கிலோமீட்டர் இருக்கும், போயிட்டு வரும், நடந்துட்டு வரும், அது சாப்பிட்டு அப்படின்னா சொல்லுவோம். அதே மாதிரி ராத்திரி என்ன பண்ணுவோன்னா சாப்பிட்டுட்டு தாயார் கோயிலில் இப்போ கட்டின்னு இருக்கான், அதை ஒரு தரமோ ரெண்டு தரமோ அப்படி சுற்றி ஆசிரமத்தில் சுற்றி வரும், ஏதாவது சாப்பிட்டா நடக்கணும் அப்படின்றது பகவானுடையது. அப்போ இப்படி மத்தியானம் சாப்பிட்டுட்டு நாங்கள்லாம் சின்ன, எனக்கு நான் 5 வயசு 6 வயசு, இந்த சதாசுகன் மரத்திலே தானே இருப்பேன் நீ, இப்போ தானே தரையில் இருக்க, இல்லாட்டா மரத்து மேலே தானே இருப்பேன். அதே மாதிரி தான் நானும் அங்கே அந்த பலாக்கத்துக்கு போகிற வழியில் அந்த ஆலமரங்கள்லாம் பகவானே நட்டது, நிழல் வரணுன்றதுக்கு. என்ன தினமும் மத்தியானம் 12 மணிக்கு தான் அங்கே போகும், 11:30 மணி 12 மணிக்கு
போயிட்டு நான் அதிலேயே நடந்து வரும்னு சொல்லிட்டு ஆறு ஏழு ஆலமரப்பா பெருசாக இருக்கிறதெல்லாம் இப்போலாம் இவ்வளோ உயரம்தான் இருக்கும். அதில் யாரோ எனக்கு சொல்லி கொடுத்துட்டா, ஒரு கூர்மையான கல்லை எடுத்துன்னு போய் மேலே உட்காந்து ரெண்டு மூணு கிளை இருக்கும், நான் ஏறிவிடலாம், கஷ்டம் இல்லாமல் ஏறிவிடலாம், அது மேலே உட்காந்துக்கவும் முடியும். அதில் உட்காந்து இந்த கல்லினால் அந்த ஆலமரத்தை மரத்தை குத்தினாக்க பால் வரும், உஷுன்னு பால் வரும். அது ஒரு த்ரில்லிங், அது ஒரு பெரிய அது ஒரு விளையாட்டு. அந்த கல்லை எடுத்து வச்சு கரெக்டாக அப்படி வச்சு 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 குத்தினா புஷ்ஷுன்னு வரும் அந்த பால். இது ஒரு மத்தியானத்தில் பொழுது போகிறதுக்கு மரத்து மேலே உட்காந்து பண்ணு. பகவான் போகிற டைம் அதெல்லாம் தெரியாது, ஆசிரமம் போனாலே அந்த மரத்து மேலே போய் விளையாடின்ட்டு இருக்குது. நான் ஹாஸ்பனோட பிள்ளை சபரிஸ்டார் நாராயணர் குழந்தை அவள் குழந்தைகள் எல்லாம் நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸு, ஒரே கலாட்டாக ஓடுறது பிடிக்கிறது கத்துறது சிவப்பிரியாதான் நோடிகிட்டே இருக்காளே இல்லையா. அந்த மாதிரி ஒரு நாள் மாட்டின்ட்டேன் நான் வந்து, இவாள்லாம் ஓடி போயிட்டாங்க, ஆடம் இடம் எல்லோரும் வீட்டுக்கு போகிறோன்னு போயிட்டான். எனக்கு ஒரே இன்ட்ரெஸ்ட், அவ்வளோ ஆனந்தம், இங்கே குத்தினாலும் பால் வருது, இங்கே குத்தினாலும் பால் வருது, இப்படி இப்படி அதுலேயே இருக்கேன், அதுலேயே இருக்கேன். பகவான் வந்துடுத்து இப்படி பார்த்து கோபமாக பார்த்து, கீழே இறங்கி வா கணேஷா, கீழே இறங்கி வா. அப்போ கோபங்கெல்லாம் கூட தெரியல, அந்த சின்ன அவ்வளோ சின்ன வயசு கோச்சிக்கிட்டு இருக்காருன்னு தெரியல. ஆனால் சொன்னபடி கேட்கணும்னு சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா பழகியிருக்கா, தெரியவா யார் சொன்னாலும் கேட்கணும். கீழே இறங்கி வந்தேன், என்ன பண்ணின்னு இருக்காரு பகவானே. அப்போ பகவானே தான் கூப்பிடணும்னு சொல்லி கொடுத்துருக்கா. பகவான்னாக்கா ஈஸ்வரன் அந்த நினப்பில் அதெல்லாம் சொல்கிறது இல்லை, அவரை பகவான்னு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பகவானே அது என்னமா இருக்கு தெரியுமா, இந்த கல்லினால் அந்த மரத்தில் குத்தினா அப்படியே உஷுன்னு பால் வருது பகவானே. உன் கையில் குத்தினா என் கையில் குத்தினா ரத்தம் வரும், ஆனால் வலிக்குமே பகவானே. உனக்கு வலிக்கிறதுன்னு சொல்கிறியா இல்லையா, உன் கையில் குத்தினாக்க வலிக்கும் சொல்கிறியா, அந்த மரத்துக்கும் வலிக்குமா இல்லையா. அது அப்படியே இதயத்துக்குள்ளே போயிடுது. இன்னி ஊரில் எனக்கு மரங்களை பார்த்தாக்க கண்ணை எடுக்கவே முடியாது. யாரும் நீங்கள் யாரும் இல்லைன்னா போய் கட்டின்ருவேன், அடிக்கடி கட்டிப்பேன் மரத்தை. மரங்கள் செடிகள் கொடிகள் எல்லாத்துலேயும் அப்புறம்தான் தெரிய போகிறது எல்லாம் பிரம்மம் அதெல்லாம். அப்புறம் புத்தியினால் கொஞ்சம் விளக்கங்கள்லாம் கொடுத்துக்கிறது. ஆனால் சுபாவத்திலே பகவான் வந்து அன்றைக்கி சொன்னதுனால உனக்கு வலிக்குன்ற இல்லையா, அதுக்கு வலிக்குமே இல்லையா. அப்போது அந்த சின்ன வயசில் அஞ்சு நாலு வயசு அஞ்சு வயசில் நமக்கு சந்தோஷம் வந்தால் அதுவும் சந்தோஷமாக இருக்கும். பகவான் வந்து அதுக்கு வலிக்கும் நிறைய வலிக்கிறது மாத்திரம் தானே, அதுவும் நம்மளும் ஒன்றும் அப்படியே அந்த அஞ்சு வயசில் இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் பெரிய அதில் பிரம்மம் இருக்குது அதுவும் கடவுள் அப்படி இப்படின்னு அந்த மாதிரி விளக்கமாக இல்லை. மலையத்தை பார்த்தா அவ்வளோ சந்தோஷம், அது குருவோடையே இருக்கிறதுனால. இந்த உலக விஷயத்துலேயும் எப்படி வந்து நமக்கு ஆயுசு பூரா ஃபாலோ பண்ணக்கூடியதை அவ்வளோ சிம்பிளாக, ஏன் ஒன்றை குத்திக்க, ஏன் ஒன்று குத்தினாக்க என்ன வரும், ரத்தம் வரும் பகவானே, ஆனால் எனக்கு வலிக்குமே, அதுக்கு வலிக்காதா. அதுக்கப்புறம் அங்கே பகவானோட ரெண்டு மூணு ஃபங்க்ஷன் நடக்கும், செலிப்ரேஷன்ஸ். அது அப்புறம் சொல்கிறேன். இப்போ பந்தல் போடுவான், இந்த கூரை போட்டோம், அதுக்கப்புறம் தரையில் சாப்பாடு போடுறதெல்லாம் அந்த தரையை சாதாரண இருக்கிற தரையில் மணல் நிறைய பரப்பி விட்டு அதில் இலை போட்டு ஜெயம் பகவானோட பிறந்த நாள் அப்புறம் தாயாருடைய முக்தி நாள் இப்படி ரெண்டு தான் பெரிய ஃபங்க்ஷன். அதுக்கு இந்த பந்தல் இப்போ அந்த இதில் ஹாலில் பந்தல் போட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு நிறைய மணல் போட்டு பண்ணுவான். அதுக்கு மணல் முதல் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்து வண்டியில் குவிஞ்சிருக்கும், அந்த மேலே இருக்கிற கொட்டகை மொத்தம் முன்னாடி போட்டுடுவான். ஸோ அதில் போய் ஏறி இப்படி ஆடுறது,
ஆடுறது மாத்திரம் இல்லை, அங்கேருந்து ஒரு நாலடி தள்ளி அந்த மணல் குவியல் இருக்கும், அதில் குதிக்கிறது. இது எங்கள் வேலை. எங்கெல்லாம் நாங்கள் ஒரு வானரங்கள் ஒரு 10 பேர் இருப்போம். ஹஸ்பண்டோட பொண்ணு, ஹஸ்பண்டோட பிள்ளை, சப்ரிஸ்டாரோட குழந்தைகள், இந்த மாதிரி பக்தர்களுடைய குழந்தைகள்லாம் நாங்கள் ஒரே ஏறக்குறைய வயசு, எல்லோரும் ஸ்விங் பண்ணுறது. யார் அண்ணன் அப்படியே ஸ்விங் பண்ணி டப்புன்னு கையை விட்டாக்கா அதில் போய் விழுவோம். அந்த மாதிரி ஸ்விங் பண்ணுற போது அது கொஞ்சம் இது தப்பி தரையில் போய் விழுந்துட்டேன். மணலில் விழுந்தாக்க நிறைய குட்டி இருக்கும், அது ரொம்ப அழகாக ரொம்ப சுகமாக இருக்கும். அந்த மணலில் குதித்தாக்க அவ்வளோ உயரத்தில் அதை போய் குதித்தா அவ்வளோ நல்லா இருக்கும். அது வழிக்கு போய் எப்படியோ மிஸ் ஆகி செக் தரையில் தரையில் விழும்போது இப்படி கையை ஊனிட்டு விழுந்துட்டேன். அப்போ 5 வயசு 6 வயசு இருக்கும். இந்த எலும்பு முறிஞ்சு இந்த எலும்பு இப்படி வெளியில் துருத்தின்னு வந்துடுத்து, வலி உயிர் போகிறது. உடஞ்சி இப்படி வச்சுருந்ததுனால இது வழியே அப்படி துருத்தின்ட்டு வெளியில் வருது. இங்கே கொஞ்சம் ரத்தமும் ஆகிடுது. கற்று கற்றுன்னு ரொம்ப செல்ல குழந்தை நான், சிவப்பிரியா மாதிரி. இங்கே யோக நிக்காயில் தானே செல்ல குழந்தை, இது என்ன வேணால் பண்ணுறது இல்லையா? அதுமாதிரி நான் என்ன வேணால் அப்போ ஒரே கத்தல் கத்திரம். அங்கே ஆஸ்பத்திரி ஆசிரமத்திலே சின்ன டிஸ்பென்சரி அல்ல சிவராகவும் இருக்கார், அவரை போய் கூட்டின்னு வரப்போனேன். யாரும் என் கிட்டக்கு வரக்கூடாது, எனக்கு வலி தாங்கலை, கிட்டக்கவே யாரையுமே விடலை. அப்புறம் எங்கள் அம்மா வந்து, ஏண்டா அப்படிப்பா, என்னடா பண்ணு, அது எதா பண்ணணும்டா அப்படின்னு என்னை பகவான்கிட்ட அழிச்சின்னு போகும். இது இப்போவும் சொல்கிறேன், அது நானாக சொன்னது இல்லை, ஹாலுக்கு பகவான்கிட்ட அழிச்சுவியார். நான் அங்கே வந்தால் தான் நீங்கள் எது சொன்னாலும் கேட்பேன். சரின்னு எங்கள் அம்மா வந்து என்னை ஹாலுக்கு அழிச்சின்னு போனால் பகவான் தனியாக உட்காந்து இருந்தது. அப்போ குழந்தை தானே, கற்றுன்னு அட்டகாசமாக நல்லா அழுவியா நீ சிவப்பிரியா, சத்தம் போட்டு அப்படி தான், அதை விட நல்லா அழுவேன் நான், பெருசாக சத்தம் போட்டு அழுவேன். பகவான் வந்து இப்படி பார்த்து, பகவான் சாதாரணமாக என்ன ஏதுன்னெலாம் கேட்காது, இப்படி பார்த்துது. பகவானே அப்பா ரொம்ப வலிக்கிறது, இந்த வெளியில் வேறு இந்த மேலும் நீட்டின்னு இருக்கு. அப்போ அவங்க அம்மா பக்கத்தில் இருக்கவாள், எங்கள் அப்பா இல்லைன்னு சொல்கிறேன், கிட்டக்கவே விடமாட்டேன்றான், தொடவே விடமாட்டேன்றான், சிவராவ் கிட்டக்கவே வரக்கூடாதுங்கிறான் டாக்டர். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, குழந்தை வேற ரொம்ப அவஸ்தப்படுறான். இப்படி பகவான் சோஃபாவில் உட்காந்து இப்படி பார்த்துட்டு பாரு, ஒன்ன மாதிரியே தான் அவள் எல்லோரும் என்னை திட்டு திட்டுன்னு திட்டுறான். எல்லாம் பெரியவாள்லாம் நம்ம சாதாரணமாக குழந்தைகளை கோச்சுமே இல்லை, அறிவு இருக்கா, அப்படி போய் விழலாமா, அதில் போய் தொங்கலாமா, அப்படி இப்படின்னு எல்லோரும் நம்மளை திட்டுறாளே ஒழிய, அது தெரியும், அந்த சின்ன வயசுலேயே தெரியுது எல்லோரும். ஏன் இப்படி பண்ண வரவாயெல்லாம் ஒவ்வொருத்தரும் பார்த்துட்டு கொஞ்சமாவது ஆறுதலாக ஏதாவது ஐயோ பாவம்னு சொல்லுவாடக்கூடாது. நீ ரொம்ப, எனக்கு தெரியும் நீ ரொம்ப விஷமம் பண்ணுறவன், ஒரு நாள் இப்படி அவஸ்தப்பட போகிறேன்னு எனக்கு தெரியும், அப்படி இப்படின்னா எல்லாரும் சொல்கிறாளே ஒழிய, ஒரு சிம்பத்தடியா இல்லைடா அப்படின்லாம் உத்தரவு இல்லை. இப்போ பகவான் இப்படி பார்த்துட்டு பாருங்க, அந்த குருவுடைய சாதாரண உலக விஷயத்தில் என்னமோ அந்த ஆத்மாவை சுகம் கொடுக்குறதுன்னு இப்படி பார்த்துட்டு நான் கையை நீட்டாக சொல்லுது. இப்படி நீட்டினா அந்த எலும்பு இப்படி வெளியில் வந்திருக்குது, இல்லை இந்த கை வலது கை தான் பார்த்துட்டு பாரு கணேஷா, நானும் ஒன்றை மாதிரி தான் கீழே விழுந்தேன், விழுந்து இந்த இந்த காலரில் இருக்கிற எலும்பு முறிஞ்சு போச்சு, ஒரு அணில ஒரு நாய் துரத்தின்னு போச்சு, படிக்கட்டில் ஏறின்னு இருக்கேன் மலைக்கு போகிறதுக்கு. இப்போ கூட என் ஆசிரமத்தில் இருக்க அந்த படிக்கட்டுக்கள் பண்ணி இப்படியே நானே தடுமாறேன்ட்டு ஏறின்னு இருக்கேன். இந்த நாய் போய் அந்த அணில பிடிச்சிட போதுன்னு குறுக்க கொண்டு என்னோட கம்பை வச்சேன், அது வழுக்கி விட்டு கொடுத்து நீ எப்படி விழுந்தியோ அப்படியே நானும் விழுந்தேன். விழுந்ததில் இந்த எலும்பு முறிஞ்சு போச்சு. உனக்கு எப்படி வலிக்கிறதோ அப்படி தான் எனக்கும் வலிச்சுது. ஆனால் இங்கே வள்ளுவாகைன்னு ஒரு ஊர் இருக்குது பக்கத்தில்,
அதில் இந்த எலும்பு எல்லாம் பார்க்குற ஒரு கிழவர் இருக்கார், வைத்தியர், ரொம்ப வலுவா தாத்தார் நாங்கள்லாம் சொல்லுவோம். அவர் தரிசனத்துக்கு வந்திருந்தார். அங்கே இருக்கிற ஆஃபீஸில் இருக்கிறவாள்லாம் அவரை போய் அழைச்சின்னு வந்து அவர் என்ன பண்ணார் தெரியுமா? இல்லை என்னை பார்த்து சொல்லின்னு இருக்கார், கிட்ட வந்தார், எனக்கே ஒரே வலி. அவர் ஒரு பார்த்துட்டு அது எலும்பை உள்ளுக்குள்ளே அமுக்கி வச்சு ஒரு கட்டு கட்டணும், நான் மருந்து கொண்டு வந்திருக்கேன், பச்சிலையெல்லாம் அரைச்சி அது அப்புறம் இந்த உளுந்து அரைச்சி அது எல்லாமே ஒரு மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணியிருப்பார். அதை வச்சு பாரு கணே பாரு அப்படியே தொட்டு அவர் தொடர போதெல்லாம் ரொம்ப வலிச்சது. ஆனால் அந்த பேஸ்ட்டை வந்து அமைக்கி அதில் போட்டுவிட்டு ஒரு கட்டு கட்டினார். இதை சேர்த்து ஆனால் அந்த கையை ஆட்டக்கூடாதுன்னு சொன்னார். ஜில்லுன்னு இருந்தது, ரெண்டு மூணு நாளில் சரியாக போயிடுது. அப்படின்னா எனக்கு ஒரே ஆறுதல், ரொம்ப சிம்பத்தெட்டிக்காக ஒருத்தர் பேசினா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா, எதேச்சியாக ஆஃபீஸ்லேருந்து ஒருத்தர் ஓடி வந்து வள்ளுவாய் தாத்தா வந்திருக்கார். அவர் மாதத்துக்கு ஒரு தரம் பகவானை பார்க்க வருவார், அன்னைக்கு பார்க்க வந்திருக்கார். ஸோ அவரை பகவான் போய் அழிச்சுன்னு வா அப்படின்னு சொல்லி அழிச்சுன்னு வந்தவுடனே பார்த்தியா இவர் தான், நான் விழுந்தபோது எனக்கு மருந்து கட்டி எனக்கு வந்து சௌக்கியமாக போயிடுத்து. அந்த மருந்தை வச்ச உடனே ஜில்லுன்னு போயிடு, இப்போ ரொம்ப வலிக்கிறதே இல்லையோ. அது வந்து போ அப்படின்னு சொன்னோடனே இந்த தாத்தா என்ன பண்ணார், பகவான் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறதுன்னு சொல்லிட்டு கையை நீட்டு அப்படின்னார். பகவான் இப்படி உட்காந்துட்டுருக்கேன், நான் இப்படிப்பா இந்த பக்கம் வள்ளுவாய்க்காரன் தாத்தா இப்படி உட்காந்து பகவானை பார்த்துட்டு இருக்கார். என்னை கையை நீட்டச்சுனார், நீட்டினோடனே ஒரு மாதிரி அப்படியே பிடிச்சிருந்தார். இப்போல்லாம் வலி தாங்க முடியாத வலி. இப்போ பார்த்த உடனே அவர் அந்த பேஸ்ட்டு கொண்டு வந்துருக்குதே திறந்து வச்சுட்டு இப்படி பார்த்தார். அவள்லாம் எல்லாருமே சின்ன குழந்த தானே, பேர் சொல்லியே கூப்பிடுவா, சிவப்பிரியான்னு கூப்பிட்ற மாதிரி, சதாசிவா அப்படி இங்கே இருக்கிறவள்லாம் கூப்பிட்ற மாதிரி, கணேஷா அப்படின்னார் அந்த வள்ளுவாய் தாத்தா. என்ன தாத்தா அப்படின்னு, பகவான் உன்னை பார்த்து உன்னை ஏதோ சொல்கிறது பாரு அப்படின்னு, இப்படி திரும்பினேன் அப்படி வச்சு அமுக்கி அந்த எலும்பை அந்த இடத்துல அமுக்கிட்டு அவசர அவசரம் அந்த பேஸ்ட்டு போட்டு கட்டிட்டார். அது அந்த எலும்பை அமைக்க நான் இங்கே பகவான் இப்படி பகவான் ஏதோ கூப்பிட்றதே இப்படி பார்க்க போகும்போது அமைக்கிட்டது வலி, அப்படியே ஒரு இடியே கையில் விழுந்த மாதிரி வலி இருந்தது. ஆனால் அந்த பேஸ்ட் போட்ட உடனே ஜில்லுன்னு அழுத்து அதை வச்சு ஒரு பேண்டேஜ் மாதிரி போட்டுவிட்டார். நான் சொல்கிறேன், பகவானே பகவானே நிமிந்து இப்படி திரும்பிண்டு நீங்கள் சொன்ன மாதிரியே தான் அந்த பேஸ்ட் போட்ட உடனே ஜில்லுன்னு வலியெல்லாம் போயிடுது. ஆமாம் அப்படிதான். அப்புறம் அது ஒரு மாதமோ ஒன்றுமோ ஆச்சு, அது அசையாமல் பார்த்துக்கோ. ஒரு தாத்தா ஒரு பேரனுக்கு கொடுக்குற ஒரு அட்டென்ஷன். ஆனால் நான் சும்மா இருப்பேன்னா சதாசிவா ஒன்ன மாதிரி தான், அடுத்த மாதமும் இந்த கையை உடஞ்சிருங்க. அப்போ பகவான் தெல்ல போகலை, பேரன் வள்ளுவா தாத்தாவையே வர சொல்லி அதை போட்டாச்சு. அதுக்கடுத்த மாதம் மறுபடியும் இந்த கை முறிச்சு விட்டு மூணு தரம், இது ரெண்டு தரம் முறிஞ்சிருக்கு, இது ஒரு தரம் முறிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் எப்போ பகவானை நமஸ்காரம் பண்ணோம், இன்றைக்கி எந்த கையை முறிச்சுட்டு வந்திருக்க அப்படின்னு பகவான் ஒரு தாத்தா ஒரு குழந்தைய கேட்குற மாதிரி. அதுலேயே என்ன எனக்கு அர்த்தம் உள்ளுக்குள்ள ஹிருதயத்தில் புரியும்னாக்கா, இனிமேல் நீ முறிச்சக்கூடாது. அப்புறம் அங்கே ஹாலில் வந்து சமயக்கட்டில் பாட்டிகள் தான் சமையல், எல்லா பாட்டிகளுக்கும் நான் செல்லாம் மடியில் போய் படுத்துவேன், பாடா படுத்துவேன் வாழை. அப்புறம் ஹாலில் வந்து பார்த்தா சமயக்கட்டில் அந்த டயத்தில் எல்லாம் பகவான் உட்காந்துட்டுருக்கோம், எல்லோரும் உட்காந்துட்டுருப்பா. இந்த பரமாறவா நீங்கள் வந்தால் கூட போய் பரமாறலாம். அங்கே பரமாறுறது பார்த்தாக்கா பகவான் இப்படி இப்படி உட்காந்து பரமாறுறவாள் எல்லாம் பார்க்கும், எப்படி போடுறா என்ன குறைச்சலாக போட்டா அதெல்லாம் பார்த்து ரொம்ப கவனமாக இருக்கும் பகவான். ஒரு லெட்டர் வந்தால் கூட முதல்ல பிள்ளையார் சுழியிலேருந்து கடைசி வரலும் முடியும்,
அதே மாதிரி பரமாறுறதை எல்லாம் பார்க்கும். இதே எப்படியோ அந்த சின்ன வயசில் நாலு வயசு இருக்கும், சின்ன வயசில் பகவான் வந்து இவ்வளோ ஆசையாக பார்க்குற நம்மளையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளுக்குள்ளே பாட்டிகளை எல்லாம் போட்டு விழுந்து புரண்டு நானும் பரமாறணும். அப்போ ரொம்ப குட்டை, என்ன குட்டைன்னு தான் எங்கள் அப்பா கூப்பிடுவா. அப்புறம் தான் வளர்ந்தேன், ரொம்ப குட்டையாக இருப்பேன், குட்டையாக குட்டைன்னு தான் கூப்பிடுவா எல்லாம். அப்போது திருவுண்டு பாட்டிகள்லாம், டேய் உன்னால் பரமாற முடியாதுரா, நீ உன்னை விட உயரமாக இருக்குது பாத்திரம்லாம், பரமாறுற பாத்திரம்லாம் உன்னை விட உயரமாக இருக்குது, எப்படிரா பரமாற முடியும்னா, அதை நான் பரமாறுவேன்னு காலை உதச்சின்னு கிதச்சின்னு ஒரே சத்தம் சமயக்கட்டில். பகவான் அங்கே சாப்பிட்டு இருக்கிறவர் என்ன ஏதுன்னெலாம் கேட்காது. ஆனால் இப்படி ஒரு கேள்விக்குறியோடு ஒரு பார்வை பார்த்த உடனே ஒரு பாட்டி வந்து சொல்கிறா, நம்ம கணேசன் பாடாப்படுத்துகிறான். ஏன் என்ன சொல்கிறான், அவன் பரமாறணுங்கிறான். பரமாறட்டுமே, என்ன பகவானே பாத்திரம்லாம் அவனை விட உயரம், எப்படி பகவானே பரமாறுறது அப்படி, வழி இல்லையா, ஒரு கிண்ணத்தில் உப்பு போட்டு அப்போல்லாம் உப்பு கல் உப்பாக இருக்கும், பொடி பண்ண மாவாக இருக்கிற மாதிரி உப்பாக இருக்கும், சுகர் இல்லை உப்பு தான், உப்பை வந்து அந்த பொடி உப்பை போட்டு அதில் ஒரு சின்ன ஸ்பூனை கொடுத்து அதை அவன்கிட்ட கொடுத்து எங்கிட்ட அனுப்பு கணேஷன் பகவான் உட்காந்து சாப்பிட்டு சாப்பிட போகிறது. ஸோ எனக்கு ரொம்ப பெருமை, பரமாற போகிறோமே, அது சின்னது பெருசெல்லாம் தெரியாது, அந்த வயசில் வாழையை தூக்கிட்டு தான் பரமாறணும்னு அடாலெலாம் பிடிக்க தெரியல. இந்த மாதிரி பகவான் உன்னை வந்து பரமாற சொல்லியிருக்கு, இதை கொடுத்து நீ பகவான்கிட்ட முதல்ல போய் இப்போ கேட்டுன்ட்டு அப்புறம் போடணும். நான் போய் பகவான்கிட்ட ரொம்ப பெருமையாக குட்டை எடுத்துகிட்டு போய் அப்படி வச்சுன்னு இதை கிண்ணத்தை அதை வச்சுட்டு ஒரே ஜம்பம், ஒரே ஜம்பம், பகவான் ஆமாம் உனக்கு பரமாற தெரியுமா, தெரியாது பகவான், இந்த ஸ்பூனில் கொஞ்சம் எடுத்து அந்த இலையில போடணும் அதுதான் பரமாறு. ஓ எந்த இடத்துல போடணும்னு தெரியுமா, தெரியாது பகவான், அது வேறு இடது பக்கம் அந்த இலையில இடது பக்கம் மேலே அங்கே தான், அதாவது நம்ம சாப்பிட்ற போது கை படாத இடம் அந்த இடத்துல, வேணும்னா மாத்திரம் உப்பு எடுத்துக்கலாம், அந்த இடத்துல எவ்வளோ உப்பு போடணும்னு தெரியுமோ, தெரியாது பகவான், எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாது, ஏன்னா ஜம்பமாக போய் நின்று பாருங்கள் அது வளைஞ்சு கூனி குறுகி போடுமே, அதுக்கு ஒன்று ஒன்றா தெரியாது 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 சொல்ல வைக்கிறாரு. அது எவ்வளோ போடணும்னு தெரியுமா, தெரியாது பகவான், அந்த ஸ்பூனில் எடு கொஞ்சம் அப்படி இன்னும் குறைச்சிக்கோ இன்னும் குறைச்சிக்கோ, ஆ ஆ அவ்வளோதான் அவ்வளோதான், இவ்வளோ தான் எல்லா இலையிலையும் போட்டுகிட்டு வரணும். இப்போ புரிஞ்சதா, அதில் என்ன இருக்குது தெரியுமா, இவர் கேட்ட கேள்வி, உப்பு பகவானே அது எனக்கு தெரியும், உப்பு அப்படின்னு ரொம்ப ஜம்பமாக உப்புன்னு, சரி பரமாறணும் டக்குன்னு பகவானுடைய இலையெல்லாம் முதல்ல பரமாறிட்டேன். அதுக்கும் பாருங்க அந்த குருனாக இப்படி நிமிர்ந்து ஒரு பார்வை பார்த்து, உனக்கு தெரியுமே இல்லையா எனக்கு தான் கடைசியாக பரமாறினேன், இன்றைக்கி பரவாயில்ல ஆனால் எல்லோருக்கும் பரமாறிட்டு கடைசியாக தான் எனக்கு போடணும், அந்த ஒரு டிசிப்ளின் ஒன்று சொல்லி கொடுத்தார். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பகவானுடைய எது பேசினாலும் சந்தோஷமாக இருக்கும். அந்த பகவான்கிட்ட பழகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட கூச்சமோ பயமோ இருந்ததில்லை. மூணு வயசு அப்போ பகவான் ஓல்டு ஹாலுக்கு வெளியில் ஜூப்ளி ஹால்னு போட்டிருக்கோம் கொட்டை ஹால், அதில் உட்காந்துட்டுருக்கு, நான் போய் நமஸ்காரம் பண்ணேன், பண்ணின உடனே பகவான், கணேஷா போய் அதோ நோய் உட்காந்துட்டுருக்கா பார், அவள் மடியில் போய் உட்காந்துக்கும் அப்படின்னு, வெள்ளைக்காரி அதில் நோய் நோய் இருக்கா பாருங்க பகவான், அந்த நோய் பாட்டி அவள் மடியில் போய் உட்காந்துக்கும், ஏன்னா அவள் பகவான்கிட்ட அவ்வளவு பக்தி அழுதுண்டே இருப்பாள், பகவானை பார்த்து பார்த்து அழுவாள், பகவான் எங்கே இருந்தாலும் பார்த்து அழுதுண்டே இருப்பாள், ஒருவேளை அது அவளுக்கு கொஞ்சம் சமாதானம், அது எல்லடா இதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல, அவள் மடியில் போய் உட்காந்துக்கோன்னு பகவான் சொல்லி தான்
போய் உட்கார்ந்துட்டேன். பகவான் எது சொன்னாலும் இப்போ நான் நினச்சிக்கிறேன் ஒரு விதமான எதிர்ப்பு இல்லை. ஏன் நம்ம போய் உட்காந்துக்கணும், நான் வெள்ளைக்காரிக்கிட்ட தான் போக மாட்டேன். இப்போ அது மாதிரிலாம் ஒரு விதமான எதிர்ப்பு சக்தியும் இல்லாமல் குரு சொல்படி நடக்க வேண்டும். அதுக்கு அப்போவே ட்ரைனிங் கொடுத்துட்டார் பகவான். அந்த சபரிஸ்டா நாராயணர் குழந்தைகள்லாம் வெள்ளைக்கார அளவாக தான் பயப்படுவான். ஏன்னா உடம்பு ஒரு மாதிரியாக இருக்குது, தோல் வந்து வெள்ளையாக இருக்கே இல்லையா. இப்போ எல்லா குழந்தைகளும் பழகிறது, அப்போல்லாம் வெள்ளைக்காரால் பார்த்ததே கிடையாது. வெள்ளைக்காரால் பார்த்தா பேய் பிசாசி மாதிரி பயப்படும் எல்லா குழந்தைகளும். அது என்னை போய் மடியில் உட்காந்துக்க எனக்கு ஒரு பயமும் கிடையாது, வேற போய் மடியில் உட்காந்துட்டேன். அது மாத்திரம் இல்லை, அப்போ பழகிட்டேன் அவள்கிட்ட இப்படி நிமிந்து நிமிந்து பார்த்தே இருக்கும். எனக்கு உள்ளுக்குள்ளே போய் பகவானோட சாப்பிடு. அங்கே ஆசிரமத்தில் அப்போல்லாம் பகவான் இருக்கிற போது 10:30 மணிக்கு இந்த மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் கூட்டின்னு வந்து முன்னாடியே அவள் அப்பா அம்மாக்கள் சாப்பாடு ஊட்டிடுவான். என்ன பந்தி அப்போ 11 மணிக்கு அவள்லாம் பெரியவாள்லாம் சாப்பிட்ற போது குழந்தைகளை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு முன்னாடியே கொடுத்துருவா. எனக்கு வந்து பகவானோட உட்காந்து சாப்பிடணும்னு ரொம்ப ஆசை, விடவே மாட்டான், முன்னாடியே சாப்பாடு கொடுத்துருவா. அதனால என்ன பண்ணேன், போய் ஹாலில் போய் நோயோட மடியில் போய் உட்காந்துட்டேன். உட்காந்துட்டு மணி அடித்த உடனே பகவான் போகும், பின்னாடி தான் அவன் எல்லாம் போவான். இந்த குழந்தைகள்லாம் அந்த கையை பிடிச்சி இழுத்து விட்டுடுவான். அதனால் நோய் மாத்திரம் அழுதுண்டே இருப்பாங்கன்னா அதனால் பகவான் முன்னாடி போக விடும், போயிட்டு பகவான் பின்னாடி போகும். பார்த்தேன் அது 4-5 நாள் வாட்ச் பண்ணியிருக்கேன். சரி, நான் மீதி பேரோட போனாக்க கையை பிடிச்சி இழுத்து குழந்தைய பிடிச்சிட்டுருவா, போக விடாது. அதனால் முதல்ல நோய் போனால் அவள் பின்னாடி அவள் கையை பிடிச்சிட்டு படிக்கட்டில் ஏறி உள்ளுக்குள்ளே போயிட்டேன். ஏன்னா யாரும் தடுக்கலை, பகவான் அடுத்தது வருது, பகவானை குறுக்க முன்னாடி வந்து இழுக்க மாட்டான். அங்கே போன உடனே அவள் ஒரே வெள்ளைக்காரி தான், அவளுக்கு கைனால் சாப்பிட வராது. அவள் இலைக்கு முன்னாடி போய் உட்காந்துட்டு நான் நோய் பாட்டியோட இலையில தான் சாப்பிடுவேன் அப்படின்னு ஒரே கலாட்டம். அங்கே பிராமணாளுக்கெல்லாம் ஒரே கோபம், அந்த பக்கம் போய் சூத்ரா முத்ராவில் வெள்ளைக்காரியோட இலையில போய் எச்சல போய் சாப்பிட்றேங்கிறானேன்னு எல்லாம் எழுந்து வாடா, எழுந்து வரையா இல்லையா அப்படின்னு கத்தி ஒரே அட்டகாசம் பண்ணி ரொம்ப பொல்லாத தாத்தா இது. உன்ன மாதிரி இருக்கிறோம், ரொம்ப பொல்லாதவனாக இருந்திருக்கேன். ரொம்ப சத்தம் போட்டவுடனே பகவான் இப்படி நிமிர்ந்து பார்க்கறது. அப்போ ஒரு பாட்டிகிட்ட கேக்குறது, இல்லை கணேசம் பாடப்படுத்துகிறான், அந்த வெள்ளைக்காரியோட இலையில சாப்பிட்ணுங்கிறான், இங்கே பிராமணாலெல்லாம் ரொம்ப கோச்சுக்கிறா, அது தவிர அவளோட எச்சலை போய் சாப்பிட்ணுங்கிறான். பகவான் இப்படி பார்த்தது, அவளோட இலைக்கு முன்னாடி நான் உட்காந்துட்டு அவளை அதில் தான் சாப்பிடுவேன்னு. அப்போ இப்படி பார்த்துட்டு அது சைக்காலஜி பாருங்க, அந்த ஞானின்னா எல்லாமே தெரியுன்றதுக்கு கணேசன் அவளோட இலையில சாப்பிடணும்னு அடம்பனல்ல, அவள் ஸ்பூனில் சாப்பிட்றா, இவன் குழந்தை வந்து ஸ்பூனில் யாரும் சாப்பிட்டு பார்த்ததே கிடையாது, அவனும் ஸ்பூனில் சாப்பிடணும்னு சொல்கிறான். எனக்கு கூட அது தெரியாது, பகவானுக்கு எப்படியே தெரியும். அதனால் என்ன பண்ணுறது பகவானே அப்படின்னு, இங்கே உள்ளே போய் ஒரு இலையில் கொஞ்சம் சாப்பாடு ஏதாவது பிசைஞ்சிட்டு ஒரு ஸ்பூனை போட்டு சின்ன இலையில் அவன்கிட்ட கொண்டு வந்து காமி அப்படின்னு பகவான் சொல்லி தந்தது. அதே மாதிரி பாட்டி போய் ஒரு சின்ன இலையில் ஏதோ சாதம், ஏதோ எனக்கு தயிர் சாதம் பிசைஞ்சு, சிவப்பிரியா தயிர் சாதம் பிசைஞ்சு அதில் ஒரு ஸ்பூன் போட்டு அந்த பாட்டி எங்கிட்ட கொண்டு வந்து காமிக்கிறான். அப்படியே மெஸ்மரைஸ்ட், அப்படியே ஹிப்னடைஸ் ஆகிற மாதிரி அவள் கூட எழுந்து போயிட்டேன். எழுந்து போகிறபோது பகவானை தாண்டி தான் சமயக்கட்டுக்குள்ளே போனோம். அப்போ பகவான் என்னை பார்த்து கேட்குறது, சந்தோஷந்தானா அப்படி, அவன் ரொம்ப சந்தோஷம் பகவானே அப்படின்ற. அப்புறம் இந்த பிராமணா பந்தி உங்களுக்கும் திருப்தி தானே, சூத்ராட்ட சூத்ராவில் உட்காந்து சாப்பிடாம
உங்களுக்கும் திருப்தி தானே அப்படின்னு இதெல்லாம் ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் இந்த உலக மகா யுத்தம் நடந்ததுனால பென்சில் பொம்மைகள் ஒன்றுமே கடையில் இருக்காது. சாக்லேட்டு ஏதோ ஒரு வெள்ளத்தில் கமர்கட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மிட்டாய் சாக்லேட் ஒன்றும் இருக்காது. ஒரு அமெரிக்கன் வந்திருந்தார். அவர் பார்த்தா இங்கே ஆசிரமத்தை சுற்றி நாங்கள்லாம் 5 வயசு 4 வயசு இந்த குழந்தைகள்லாம் ஒரு 20-25 குழந்தைகள் இருக்கும். ஒரு குழந்தைகளுக்காக விளையாடுறதுக்கு பந்தோ ஒன்றுமே இல்லை. ஸோ அவர் அமெரிக்காவுக்கு போய் 100 பொம்மைகள் அனுப்பிச்சிருந்தார். இந்த பகவானே இதை கொடுக்கணும், அங்கே சுற்றி இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது, குழந்தைகள்லாம் விளையாட வேண்டாமா, இங்கே விளையாடுறதுக்கு ஒன்றுமே இல்லை, அதுக்கு இதை வந்து அந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு. அப்போது எங்கள் தாத்தா நிரஞ்சனானந்த சுவாமியை நான் கூப்பிட்டு, இது பாரு பகவானோட ஹாலில் அதெல்லாம் எல்லாமே மத்தியானம் 12-2 தான் நடக்கும், பகவான் தனியாக இருக்கணும், இல்லைடா டிவோட்டிஸ் வந்துடுவாள். அந்த 12-2 இருக்கிறதுனால சின்ன சுவாமி கூட, இது பாரு அவள் வந்து 100 குழந்தைகளுக்கு கொடுக்க போகிறா, எல்லாம் கூப்பிட்ருக்கா, நீ உனக்கு வேணுங்கிறத முன்னாடி போய், அவள்லாம் வரத்துக்கு முன்னாடி தாத்தாவோட செல்லம் பேத்திக்கு பேரனுக்கு இல்லை நியாயமாக நியாயமாக தர்மமாலாம் கேட்காதீங்கோ, ஒரு தாத்தாவுக்கும் பேர மேலே இருக்கிற ஒரு தனி அன்பு. வாடா கணேஷன், பாரு எல்லோரும் வரத்துக்கு முன்னாடி நீ போய் பார்த்து உனக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த பொம்மையை முதல்ல எடுத்துன்றோம் அப்படின்னு. எனக்கு இந்த பெரியவாழ்கிட்டலாம் பயம் கிடையாது, சொன்னபடி கேட்பேன வழிய பயமே கிடையாது. அதனால் சின்ன சுவாமி எல்லாம் கூப்பிட்டு நீ முன்னாடி போ அப்படின்னு. நான் போன உடனே எனக்கு பரத்திருக்கு, பகவானுக்கு முன்னாடி 100 பொம்மை இருக்குது. என் கண் முதல்ல அந்த ஏரோப்ளைனில் தான் போச்சு. அதில் ஏரோப்ளைன் வந்து படம் கூட பார்த்தது கிடையாது, இங்கே வந்து உயிரோடு இருக்க ஒரு ஏரோப்ளைன் சின்னதாக மேட்டு சைஸுன்னு சொல்லிட்டு, அது பொம்மை கூட இல்லை. அந்த ஏரோப்ளைன் கம்பெனியில் மாடல் பண்ணியிருப்பான் இந்த பைலட் இருக்கார். அது மாடல்னாக்கா எல்லாமே அதே சைஸில் இருக்கும், எல்லாம் ஒரு பார்ட்டு விடாமல். அப்போ ஜெட் பிளேன் கிடையாது, ப்ரொப்பல்ல முன்னாடி ரெக்கை இருக்கும் அதுக்கு, அப்புறம் கீழே ஓடுறதுக்கு டயர்கள், 2 டயர்கள் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஹாலுக்குள்ளே நுழையிறப்பதே என் பார்வை அதில் போயிடுது. ஸோ பகவான்கிட்ட போய் நமஸ்காரம் சொல்லி கொடுத்தார் சின்ன சார், பகவானை போய் நமஸ்காரம் பண்ணிவிட்டு பகவான்கிட்ட கேளு எனக்கு ஒரு பொம்மை வேணும் அப்படின்னு கேளு, பகவான் என்ன சொல்கிறதோ அப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன். அதனால் அதே மாதிரி பிளைண்டாக போய் பகவான் நமஸ்காரம் பண்ணிக்கிட்ட, எனக்கு கண் இதுலேருந்து போகவே மாட்டேங்குது, இங்கே வந்து இப்படி தொட்டு பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு பகவான் சொன்னார், இது பேர் ஒரு அமெரிக்காக்காரன் 100 பொம்மை அனுப்பிச்சிருக்கான், ஒருத்தருக்கு ஒரு பொம்மை தான், அதனால் உனக்கு என்ன பிடிக்கிறதோ அதை பிடிச்சிட்டு அதை மாத்திரம்தான் எடுத்துக்க, ஒன்று தான் எடுத்துக்கணும், அது கொண்டு காமி எங்கிட்ட ஒரே ஓட்டம் ஓடி போய் அந்த ஏரோப்ளைனை எடுத்துகிட்டு பகவான்கிட்ட வந்துட்டேன். பகவான்கிட்ட வந்து இது என்ன தெரியுமா உனக்கு, தாத்தா பேரண்ட்டை பேசுகிற பேச்சு, இதில் போய் ஸ்பிரிச்சுவல் இன்டர்பிரிட்டேஷன்லாம் கொடுக்கக்கூடாது. அந்த இதில் சோஃபாவில் பகவான் மேலேயே சாஞ்சுட்டு இப்படி பார்த்துட்டு இருக்கேன், பகவான் அந்த பிள்ளையான்னு இந்த பேர் இந்த ரெக்கை மறுக்கு பேர், இதுக்கு பேர் ப்ரொப்பல்லர், இது சுத்தும் ஆரம்பத்தில் எல்லாம் ஒன்று ஒன்றா சொல்கிறார், அப்போ தான் ஓடும் அந்த பிளேன். அது ஓடுறதுக்கு இந்த அடியில் 2 டயர் இருக்குது பாரு, இந்த இருக்குது பார்த்தியா, இது வந்து இது மேலே இப்படி போகும், கொஞ்சம் தூரம் போனோன்னு ஜூம்னு மேலே போயிடும், அது எங்கே பகவான் போய் பார்த்ததுன்னு தெரியல அந்த அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இதுக்குள்ளெல்லாம் இருக்குது பாரு, இங்கே பாரு இந்த ஜன்னலாக அந்த பொம்மை அந்த இதில் அவ்வளோ அழகாக இருந்தது, இதெல்லாம் உள்ளுக்குள்ளே பிளேனுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கா, வெள்ளம் தான் இதில் போகிறவா எல்லாம் சொல்கிறது. அதுக்கப்புறம் அந்த முக்கு மாதிரி இருக்கிற இடத்துல இவன் தான் பைலட்டு, உங்களையும் ஞாபகம் வச்சுன்றதுக்கு பகவான் விடலை, மறக்கலை, வியாசம் மறக்கலை, இவர் தான் பைலட்டு, இவர் தான் ஓட்டுவார், இந்த கார்லாம் ஓட்டுறது டிரைவர் இருக்கார் இல்லையா, அந்த மாதிரி இந்த பிளேனை ஓட்டுறது இவர் தான் அப்படின்னு சொல்லி. எனக்கா அது வாங்கி நான் விளையாடணும்னு தோன்றது பகவான் கையிலேயே வச்சுட்டு இருக்கேன்.
அது சொல்கிறதால இப்போ கூட இருக்கு என்ன அப்புறம் இது எப்படா கொடுக்கும் பகவான் இந்த பொம்மையை அப்படி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு இது இந்த பேரை பத்திரமாக வச்சுக்கோ உடச்சிடக்கூடாது. இப்பாருங்க ஒரு மகரிஷி பேசுகிற பேச்சாது தாத்தா ஒரு பேரங்கிட்ட சொல்கிறேன் ஒரு சௌஜன்யமான ஒரு கொடுக்குற போது ஏன்னா நான் இப்போ பறக்கிறேனே அவர்கிட்ட இது எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு ஏரோப்ளைனை விட ஃபாஸ்ட்டாக பறந்துன்னு இருக்கேன் அவர்கிட்ட பிடிக்கிறதுக்கு அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி பத்திரமாக வச்சுக்கோ உடச்சுடக்கூடாது. அதுலேருந்து நம்ம லைஃப்பில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதெல்லாம் புத்தி வர 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 எல்லாமே அங்கே எப்படி மரத்துக்கு சொன்னாரோ அது மாதிரி ஜாக்கிரதையாக இருக்கணும், உடச்சுடக்கூடாது. எந்த பொருளையும் நமக்கு வந்து நாசமாக்கிறதுக்கு உரிமை கிடையாது, யாரோ ஈஸ்வரன் கிரியேட் பண்ணியிருக்கான். பத்திரமாக வச்சுக்கணும், எதையும் உடச்சிடக்கூடாது, நாசம் பண்ணக்கூடாது. சாயந்தரம் மத்தியானம் 12 மணியிலும் 2 மணி வரலும் பகவான் தனியாக இருக்கும், யாரும் போகக்கூடாது ஹாலுக்கு. அங்கெல்லாம் ஓரத்தெல்லாம் ஆள் நின்றுண்டு நீங்கள் 2 மணிக்கு வாங்க பகவான் இப்போ தனியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவான். ஆனால் நான் அந்த குடும்பத்தில் இருந்ததுனால நான் வந்து போய் ஜன்னலுக்கு வெளியில் உள்ளுக்குள்ளே நானும் ஹாலுக்குள்ளே போக மாட்டேன், ஜன்னலுக்கு வெளியில் பார்த்துட்டே இருப்பேன் பகவானை. ஏன் பார்க்குறேன்னா ஒன்றும் தெரியாது, போய் பார்ப்பேன். அப்போ தான் ஏன் பார்க்குறேன்னு அப்புறம் தான் புரிஞ்சுது. அந்த 12லேருந்து 2 மணிக்கு அணில்களுக்கெல்லாம் பகவான் முந்திரி பருப்பு போடும். அப்புறம்தான் எனக்கு தெரிஞ்சது அந்த அணில்கள் வந்து முந்திரி பருப்பு ஒன்று தான் சாப்பிடும். அங்கே இருந்தால் இங்கே எனக்கு தெரியாது, பாதாம் பருப்பு போட்டாலோ வேறு ஏதாவது இந்த கிஸ்மிஸ் பழம் எல்லாம் போட்டால் ஒன்றுத்தையும் தொடாது, அந்த முந்திரி பருப்பு ஒன்று தான் தொடும். அதை பகவான் வந்து பகவான்கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா நிறைய பேர் பழம் கொண்டு வைப்பா, அரிசி கொண்டு வைப்பா, பருப்பு கொண்டு வைப்பா, எல்லாம் ஸ்டோருக்கு அனுப்பிச்சிரும். 2 விஷயத்தில் வந்துருந்தான் பகவான் அக்கறை காமிக்கும். ஒன்று மலை வாழைப்பழம், சாதாரண வாழைப்பழம் தான் அங்கே ஒன்றும் பண்ணாது, மலை வாழைப்பழம்னு திண்டுக்கல் அங்கேருந்து வரும். அந்த மலை வாழைப்பழம் தான் இப்படி கையை சைகை காமிக்கும், அதை எடுத்து இப்படி வச்சிருணும். எல்லாருக்கும் சாதாரண புதுசாக ஒரு வாழ்க்கைலாம் ஆச்சரியமாக இருக்கும், பகவான் எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் காமிக்காது. அந்த மலை வாழைப்பழம் தான் இருந்தால் மாத்திரம் இப்படி கையை காமிக்கும், அங்கே தன்னுடைய சோஃபாவுக்கு பக்கத்துலேயே வச்சுக்கணும். அப்புறம் முந்திரி பருப்பு, முந்திரி பருப்பு யாராக கொண்டு வச்சான்னாக்கா இந்த ட்ரை ஃப்ரூட்ஸு, ஏன்னா அப்போது பிராமணா ஆசிரமம் பூரா பிராமணால் இருக்கான்னு சொல்லிட்டு டவுன்லேயே சொல்லி கொடுப்பான். இட்லி தோசை இதெல்லாம் எடுத்துன்னு போகாதீங்க, சாப்பிட்றதெல்லாம் நீங்கள் சமைச்சதெல்லாம் அங்கே கொண்டு போகாதீங்க, இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் இந்த பாதாம் பருப்பு, கிஸ்மிஸ் பழம், இந்த முந்திரி பருப்பு இந்த மாதிரி இருக்கிற அந்த பருப்பு வகையில் எடுத்துன்னு போனால் எல்லாம் பிராமணாலும் சாப்பிட்லாம், எல்லாருமே சாப்பிட்லாம், அதை எடுத்துன்னு போகணும்னு சொல்லுவோம். அப்படி வந்தால் கூட அதில் மீதி எல்லாம் பாதாம் பருப்பு அதெல்லாம் பகவான் பார்க்க, முந்திரி பருப்பு இருந்தால் மாத்திரம் அதையும் எடுத்து தனியாக வச்சுடணும். அது என்னென்ன அது காரணம் என்னென்னா கௌ லக்ஷ்மி அந்த எந்த வாழைப்பழத்தையும் சாப்பிடாது, அந்த மலைப்பழம் ஒன்று தான் சாப்பிடும். அது கார்த்தாலேயும் பகவானுக்கு வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு போகும், சாயந்தரமும் நமஸ்காரம் பண்ணிட்டு போகும். அப்போது பகவானை பார்த்து கேட்கும், அது வேறு 2 பேரும் பேசிப்பேன் சொல்லலாம். நமக்கு பாஷை புரியாத ஒழிய லக்ஷ்மி வாழைப்பழம் கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேருந்து ஆச்சிரலாம். அந்த வாழைப்பழத்தை எடுத்து தானே பகவான் கொடுக்கும், அதுக்காக தான் தனியாக எடுத்து விற்கிறது. அதே மாதிரி இந்த அணில்கள் முந்திரி பருப்பை தான் சாப்பிடும், அதனால் முந்திரி பருப்பை எடுத்து வச்சுன்றோம். மீதி டயத்திலலாம் பேசுகிற போதெல்லாம் கூட இந்த முந்திரி பருப்பை உடச்சி 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 ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கும். இந்த படத்தில் பார்த்தா கூட பகவானோட படத்தில் பார்த்தா பின்னமை கண்ண பாட்டில் பாட்டிலாக இருக்கும், எல்லாம் முந்திரி பருப்பு. சில இதெல்லாம் மருந்து, முக்கியமாக முந்திரி பருப்பு தான். ஏன்னா இந்த மத்தியானம் 2 மணிக்கு பகவான் ஜன்னல் வழியாக பார்த்தா இப்படி பகவான் உட்காந்துருக்கோம், நான் இந்த ஜன்னலில் இங்கேருந்து பார்ப்பேன். 50 மணி அணில் வரிசையாக இருக்கும், பகவானுக்கு
இந்த முந்திரி பருப்பை ஃபீடு பண்ணுறது ரொம்ப அழகாக இருக்கும். அப்படி போடும், அந்த கடைசி ரோவில் போய் விழுவோம். அது ரோ ரோவாக மிலிட்ரி மாதிரி உட்காந்துட்டு இருக்கும். அனில் யங் அது ஒரு அற்புதமான காட்சி. நாயில இருந்தால் ஒன்று மேலே ஒன்று பிடிங்கிட்டு எல்லாம் பண்ணும், குரங்கு எல்லாம். அணிலுக்கு அவ்வளோ ஒரு டிசிப்ளின், அப்படியே வரிசையாக இருக்கும். அதுவும் அந்த கடைசி ரோக்கு அப்படி போட்டாக்க அதுகளுக்கெல்லாம் கிடைக்கும். அடுத்த ரோ அப்படி போட்டுட்டே வரும். அது பார்க்குறதுக்கு தினமும் போய் நின்று அது பார்ப்பேன். அது ஒரு அணிலாவது ரெண்டு விஷயம், பகவான் த்ரோ பண்ணுற அழகு கரெக்டாக அடுத்த இதில் விழாறது மாத்திரம் இல்லை. அணிலுடைய கிரேட்னஸ் என்னென்னா எல்லாருக்கும் கிடைக்கும்னு நிச்சயமாக தெரியும் அதுக்கு. அதனால் ஒன்றுக்கு ஒன்று மேலே விழுந்து கிழந்து பிடிங்க சார், அது பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். இதில் ஒரு சின்ன அடிஷ்னல் கதை என்னென்னா, இந்த ரெண்டாவது உலக வார் நடந்தபோது, உலக மகா யுத்தம் நடந்தபோது, இங்கே தென்னார்காடு டிஸ்ட்ரிக்டில் தான் நிறைய முந்திரி தோட்டங்கள். எல்லா முந்திரி தோட்டங்களையும் அரசாங்கத்துக்கு சொந்தமாக பண்ணிட்டாங்க. அதில் இருக்கிற முந்திரி பருப்பெல்லாம் அரசாங்கத்துக்கு தான் கொடுக்கணும், அது வந்து மிலிட்ரிக்கு போயிடும். அந்த அவ்வளவு முந்திரி பருப்பும் மிலிட்ரிக்கு போயிடும். அதனால் மார்க்கெட்டில் முந்திரி பருப்பே இல்லை, ஒரு முந்திரி பருப்பு கூட கிடையாது. அதனால் யாராலையும் வாங்கிட்டு வர முடியல. இந்த அணில்கள்லாம் பகவான் சோஃபாவில் வந்து பத்து வந்து சேர்ந்து என்னப்பா பண்ண போக மாட்டேங்கிறது, என்னை விட்டுட்டு போக மாட்டேன் சோஃபாவில் உட்காந்து பகவான் கீச் 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 கீச்னு கடிச்சு கடிச்சு எல்லாம் பண்ணும். அதுக்கு முந்திரி பருப்பு கொடுக்கலையேன்னு சொல்லிட்டு அது சொல்லும் பக்கத்தில் இருக்க கிருஷ்ணசாமி, என்னப்பா பண்ணுறதா அவெல்லாம் சு ஷூன்னு வரண்டா போயிட்டு மறுபடியும் வந்து பகவான் கையாக பிடிச்சுட்டு இருக்கும். முந்திரி பருப்பு வேணுங்கிறது அப்போது ஸ்டோரில் இருந்தால் முந்திரி பருப்பு வாங்கிட்டு வானா ஸ்டோர்லேயும் தீர்ந்து போச்சு. அன்னைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ பகவான் ஹாலில் இருக்கிற போது, ஹாலில் இருக்கிற போது யாரோடையும் தனியாக பேசாது, இப்படி இந்தா நந்தகுமார் அப்படின்லாம் பேசாது. அவா பேசினா பதில் சொல்லும் வழியாக தானாக பேசாரு. அப்போ புதுசாக ஒருத்தர் வந்து உட்காந்துருக்கார் ஹாலில், அந்த அவரை பார்த்து நீங்கள் மறுபடியும் வருவேளா அப்படின்னு பகவானே கேட்குறேன். அந்த மாதிரிலாம் பகவான் பேசினதே கிடையாது, யாரோ புதுசு நீங்கள் மறுபடியும் வருவேளான்னு. அவர் வருவேளான்னு கேட்டவுடனே அவர் வந்து டாக்டர் நடேச முதலியார்னு தெரிய பண்ருட்டியில் பெரிய டாக்டர் அவர். அது மகான்கள் மேலே ரொம்ப ஈடுபாடு, பகவானை பற்றி முதல்ல கேள்விப்பட்டு முதல்ல வந்திருக்கார். அவரோட பிள்ளை தான் ரங்கபாஷ்யம். அதெல்லாம் அப்புறம் அது ஒரு சின்ன கதை. இந்த இங்கே யாருக்குமே ஆஃபீஸில் இருக்கிறவா இங்கே ஆளுக்கெல்லாம் யாருக்குமே தெரியாது அவர் நடேச முதலியான்னு சொல்லிட்டு. அவரை பார்த்து நீங்கள் மறுபடியும் வருவேளா, அவர் வந்து வரதெல்லாம் பிளான் இல்லை, பகவான் இப்படி கேட்டுட்டு நாளைக்கே வரேன் பகவான் அப்படின்னு சொல்லி வரபோது கொஞ்சம் முந்திரி பருப்பு கொண்டு வாங்க. ஏன்னா அவர் வந்து முந்திரி தோட்டத்துக்கு அதிகாரி, பெரிய நிறைய முந்திரி தோட்டம் எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தாலும் கவர்மெண்ட்டில் ஒரு சின்ன ப்ரொவிஷன் என்னென்னா, முந்திரி தோட்டம் வச்சிருக்கிறவாளுக்கு ஒரு 5% அவள் சொந்த உபயோகத்துக்கு அதுலேருந்து எடுத்துக்கலாம், அதை திருட்டாக இது பண்ண மாட்டாள். மறுநாள் வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டார். அப்போது விஸ்வநாத சுவாமி கேட்குறார், பகவான் எப்படி அது வந்து புதுசாக இருக்கிறவருக்கு பார்த்து அந்த அணில் மேலே இருக்கிற ஒரு அன்புக்காக இதை சொல்கிற அவரை போய் கேட்டதே அப்படின்னு. எப்படி அதே இதுதான் சர்க்காரில், சர்க்காரில் போட்டிருக்கான்னு பகவானுக்கு எப்படி தெரியும், இங்கே இருக்கிறவ யாருக்குமே தெரியாது. அந்த தோட்டத்துக்காராளுக்கு கொஞ்சம் வீட்டுக்கு எடுத்துன்னு போகலான்னு தெரிஞ்சு இது யாரோ வந்து உட்காந்துருக்கா நாளைக்கு வருவேலான்னு கேட்டு நீங்கள் வரும்போது கொஞ்சம் முந்திரி பருப்பை கொண்டு வாங்கன்னு சொல்லி அந்த அணிலோடு இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப். அப்புறம் அணில்களே இன்னும் கொஞ்சம் கதையாக இருக்குது, அதையும் சொல்கிறேன் நாளைக்கு சொல்கிறேன்.